அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த கல்யாண மாலை என்ற நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, ஒரு பாட்டில் தேடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் வந்தார் வந்தாரே, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை பார்த்தாச்சு. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா என்று பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாலை சூடும் மணநாள், இளமங்கையின் வாழ்வில் திருநாள், சுகமே விடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. பார்த்தாச்சு, மாலை சூடும் மணநாள். நாளாம் நாளாம் திருநாளாம், நம்பிக்கும் நங்கைக்கும் மணநாளாம், இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாராம், நாளாம் நாளாம் திருநாளாம் என்று வந்தாலும். அதுக்கப்புறம், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பெரு விளங்க இங்கு வாழணும், சோலவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் என்று சேர்த்து வைப்பது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உணர்மைகள் சொன்னேன் என்று பலவித பல குடும்பங்களை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி, என்னை வேறு வேறு விதமாக பார்க்கக்கூடிய மோகன் சாருக்கும் இந்த குழுவினருக்கும் நான் ரொம்ப நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, கச்சேரினா விட்டுலாம், அடித்து பின்னே பாடினா என்ன பாட்டு கேட்டாலும் பாடிட்டு ஓடிடலாம். இது கொண்டு வந்து சப்ஜெக்டில் விட்டு பாம்பேயில் கொண்டு உட்கார வச்சு உழைப்பால் முன்னேறமா அதிர்ஷ்டத்தால் முன்னேறமான்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு ஏதோ மூளையை கசக்கி பிடிஞ்சி இவங்கெல்லாம் உதவி செஞ்சதுனால ஏதோ நல்ல பேர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் குத்துப்பாடல்கள் நிலைத்திருக்கிறதா, இல்லை வந்து மெலடி சாங்ஸ் நிலைத்திருக்கிறதான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் இங்கேயே நடந்தது. அதுலேயும் நல்லபடியாக பண்ணோம். இன்றைக்கு இந்த மேடையில் உட்கார்றதுக்கு அந்த சேரை பார்த்தாலும் பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப. ஏன்னா இந்த பட்டிமன்றத்தில் அந்த நடுவர்கள் உட்கார்ந்த அந்த சேர் ரொம்ப பெரிய, ஒரு புத்திசாலிகள் அறிவாளிகள் மேதாவிகள் உட்கார வேண்டிய இடம். அதில் போய் இங்கே நம்மளை உட்கார வைக்கிறாங்களேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஒரு இப்போ சாலமன் பாப்பையா சார் குன்றக்கூடிய அடிகளாக இருந்து எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்தபோது பா ஜீவானந்தம் அவர்கள் ஆரம்பித்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் கோயம்புத்தூரில் நடந்த முதல் மகாநாட்டில் பா ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் ஜெயகாந்தன் அண்ணா, எங்கள் அண்ணன் பாவல்ல வரதராஜன் எல்லாரும் பாடிய பட்டிமன்றத்தில் நாம் பார்த்த வேடிக்கை பார்த்த அனுபவங்கள்லேருந்து பார்த்தோம்னா பட்டிமன்றம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது இன்றைக்கு வரைக்கும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கோம். என்றாலும் இந்த ஆசனத்தில் மிகப்பெரிய மேதாவிகள் உட்கார்ந்த இடத்தில் நானும் உட்கார்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிற காரணத்தால் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி. நடிப்பு எல்லாம் வந்து ஒரு டைலாக்கு கொடுத்து பேசி, ஒரு கதையை கொடுத்து சம்பவங்களை சொல்லி, அந்த சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நடிப்பாட்டிலே கொண்டு வருவது ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பட்டிமன்றம் என்பது ஒரு கருத்தை வைத்து கொண்டு அந்த கருத்துக்குள் புகுந்து இதுதான் இது, இதுதான் இது, இப்படித்தான் இது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய 3 பெரிய ஆட்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் என்று சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. எது எப்படி இருந்தாலும் சன் டிவி என்ற மிகப்பெரிய ஸ்தாபனம் இதை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய், ஏன்னா இந்த ஷோவை பார்த்துட்டு பல ஃபோன்ஸ் வர்றதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஜாஸ்தி வரும், நம்ம ஊர்லேருந்து வர்றத விட உலகமெல்லாம் இதை கொண்டு போய் சேர்த்து செய்யக்கூடிய சன் டிவிக்கு முதல்ல நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த கல்யாண மாலை தான் சூப்பர் குடும்பம். இப்போ நான் வந்துட்டு இருக்கிறேன் சூப்பர் குடும்பம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு நஜ்வாவை சன் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
அதற்கு அடுத்ததை போல் சொல்லணும்னா கல்யாண மாலை குழுவினர்கள். நிஜமாகவே வித்தியாச வித்தியாசமான தலைப்புகளில் யார் யார் வந்து உட்காரணும், யார் யார் பேசணும் என்பதை தேர்ந்தெடுப்பதிலே அவர்களுக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா சினிமாவும் பார்த்துருக்கீங்க, அந்த காலத்திலையும் பார்த்துருக்கீங்க, இந்த காலத்திலையும் பார்த்துருக்கீங்க, இனிமேலும் பார்க்க போகிறீங்க. எப்படி நல்லா பார்த்தீங்களா, இப்போ நல்லா இருக்கா, இப்போ நல்லா இருந்தால் இனிமேல் எப்படி இருக்க போகுது என்ற எல்லா விஷயங்களும் உங்கள் கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க தலைப்பு வந்து, பெரிதும் பாதிக்கப்படுவது சமூகத்தினால் சினிமாவா, சினிமாவால் சமூகமா? சமூகத்தை பார்த்து சினிமா கெட்டு போயிருக்கிறதா, இல்லை சினிமாவை பார்த்து சமூகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான தலைப்பு, இந்த காலத்திற்கு வேண்டிய ஒரு தலைப்பு. நம்ம புராண இதிகாச காலங்களிலிருந்து வந்தோம்னு சொன்னால், முதலில் ஊமைப்பட காலத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்த காலங்களில் இதிகாசங்களை பற்றி, புராணங்களை பற்றி, சரித்திரங்களை பற்றி, நம்மை ஆண்ட மன்னர்களை பற்றி, நமக்கு முன்னோர்களை பற்றி எல்லா படங்கள் வந்தாலும், சமூக சிந்தனை என்ற படங்கள் வந்தபோது தான் நம்மை பற்றி நாமளே நம்மளுடைய கேரக்டர்ஸை மேலே பார்க்க ஆரம்பித்தோம். நமது வாழ்க்கையை தான் காட்டணும். அப்போ எல்லாம் பாதிப்பு வந்ததா தெரியல. ஏன்னா வந்து குறிப்பாக சொல்லணும்னா, பாகப்பிரிவினை என்ற ஒரு படம் இருந்தால் பார்த்துருப்போம் நம்மளாம். எல்லாம் ஒரு குடும்பம், நடுவில் ஒரு சுவர் போட்டுருவாங்க. இவங்க அழுது ஐயோ பிரிச்சுட்டாங்களே ரெண்டு குடும்பத்தையும் அழுகிற அழுகையை பார்த்து நம்மளாம் அவ்வளவு வருத்தப்பட்டோம், நம்ம கண்ணீர் விட்டோம். இன்றைக்கி அதே குடும்பங்கள் கல்யாணம் ஆனால் போகிறோன்னு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து பொல்லா போட்டுக்கிட்டே தள்ளுற சூழ்நிலைக்கு இப்போ ஆகிப்போச்சு. ஒன்றாவே வேணாம், இந்த பையனுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டேன், பொண்ணுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டேன், அப்பா அம்மாவும் ஒரு ஃப்ளாட்டில் இரு, அண்ணன் தம்பி அங்கே போயிருன்னு பிரித்து வைக்கக்கூடிய காலங்களாக மாறக்கூடிய சினிமா போல் ஆகிவிட்டது இன்றைக்கு சினிமா. நடிக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், முன்னால் ஒரே காம்பினேஷனில் இருந்து நடித்தது அல்லாமல் ஒரே ஒரு பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இவங்க லண்டனில் நடித்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து போச்சு. ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். அதே போல் சினிமாவில் திரைப்பட பாடல்களையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தரை பார்த்துக்கொள்வதோ ஒரு இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து வாசிப்பதோ இல்லை. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த ஒற்றுமை, அந்த கூட்டம், அந்த திருவிழா குடும்ப விழா எதுவுமே இல்லாமல் போச்சு. தனித்தனியாக வறண்ட சூழ்நிலையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தான் அங்கங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் பார்க்கலாமே தவிர, மற்ற தொழில்கள் எல்லாவற்றிலையுமே மாயாஜாலம் புகுந்து எல்லாவற்றையும் தனித்தனியாக ஆகிவிட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிஜமாக தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அது ரொம்ப வருத்தம். பேசிக்கொண்டிருக்க போது நாங்கள் கூட சொல்கிறது, பாலசுப்ரமணியிட்ட சொல்கிறேன், ஏய் என்னடா அது பாலு எல்லாம் லேட்டாக வந்துடுறேன், சாரிப்பா சாரிப்பாண்ணா, அத்தனை பேர் 75 பேர் ஆர்கஸ்ட்ராவுக்கும் சாரி சாரின்னு சொன்னது போக, வெறும் சுகத்தையும் மைக்கையும் பார்த்துக்கிட்டே தனிமையாக வாழக்கூடிய மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் சினிமா லைஃப். ஆக நடிப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்பட உலகத்தில், ஏன்னா தம்பிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், நாங்களாம் சினிமாவில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இலக்கியவாதிகளாகவும் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், ரெண்டு பேருமே இந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்கள். சமூகத்தினால் சினிமா பாதிப்படைகிறதா, இல்லை சினிமாவால் சமூகம் பாதிப்படைகிறதா அப்படிங்கிற ஒரு அருமையான டைட்டிலை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக நாடு என்ன தெரிஞ்சுக்குதோ, அல்லது பார்ப்பவர்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிறத, இவர்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ என்ற பேச்சின் மூலமாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், உங்களுக்கெல்லாம் யாருமே தெரியாதவர்கள் யாருமே இல்லை. அருமைக்குரிய புலவர் ராமலிங்கம் அண்ணா அவங்க ரொம்ப பெரிய பெரிய மேதாவித்தனம். அவர் அடக்கமாக இருக்கார், என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அதே மாதிரி வழக்கறிஞர் சுமதி அவங்க, பிச்சை வாங்கக்கூடிய புயல், அப்போ வந்த புயல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அதே மாதிரி முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க சினிமாவால் தான் சமூகம் கெட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே இவங்க பேரவே நான் சொல்லதே இல்லை. இவர் யார்? ஆ, எந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாரு? ஆ, மைனா மைனா மாமன் பிடிச்ச மைனா. நிஜமாவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற யார்? ஆ, இளவரசு. இளவரசு நிறைய இடத்தில் பார்த்துருப்பீங்க. ராஜு முருகன் என்ற இயக்குனர், வெகு விரைவிலேயே வெளிச்சத்துக்கு வரப்போகின்ற ஒரு அற்புத கலைஞர். அவர் இயக்குனர் லிங்குசாமியிடம் உதவியாளராக இருந்து இப்போது ஒரு புதிய படத்தை இயக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் அல்லாமல் மிக அருமையான சிந்தனையாளர், எழுத்தாளர். வட்டியும் முதலும் என்ற கட்டுரை தொடரில் பல பேர் கவனத்தை இழுத்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருபவர். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக பேசுவதற்காக, சமூகத்தினால் சினிமா,
பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக ராஜு முருகன் அவர்கள் தனது உரையை முதல் உரையாக தொடருமாறு அனைவரை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. எங்கோ ஒரு கிராமத்திலிருந்து முதல் தலைமுறையாய் வந்து முட்டி முளைத்து ஜெயித்து என் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாய் இருக்கும் நடுவர் கங்கைமரன் சார் அவர்களே. சமூகத்தால் தான் சினிமாவுக்கு பாதிப்பு, சமூகம்தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுதான் என்னுடைய வாதம். சமூகத்திலிருந்து தான் எங்களுடைய கச்சா பொருட்களை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இரண்டு வகையான சினிமா தான் இங்கே இருக்குது. ஒன்று சமூகத்தில் நடக்கிற கதைகளை எடுப்பது, இன்னொன்று இந்த சமூகம் விரும்பி அவர்களால் செய்ய முடியாததை, அவர்கள் ஆசைப்படுவதை, அடைய முடியாததை சொல்வது. இந்த ரெண்டு வகையான சினிமா தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ தீபாவளி வந்துருச்சு, எல்லாரும் துணி எடுக்க போவோம். உள்ளே போய் கடையே புரட்டி போட்டு பெண்கள் துணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையை, எங்கேயோ ஒரு கிராமத்தில் நைந்த புடவையோட ஏராளமான கனவுகளோட காத்திருக்கிற அவனோட அம்மாவை பற்றி, அவனோட அப்பாவை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவனுக்கு பின்னாடி பளபளப்பான அந்த விளம்பர உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற கரை பிடிந்த அவனோட வாழ்க்கையை பற்றி யார் தேடுவா? அது ஒரு கிரியேட்டர் தான் தேட முடியும். அப்படி அந்த கதையை தோண்டி எடுத்தது தான் அங்காடி தெருங்கிற ஒரு படம். நம்ம துணி எடுக்கிறதோட வந்துடுவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதையை தோண்டி எடுக்கிறது தான் எங்களோட வேலை. வழக்கு என் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த படம் ஒரு இட்லி கடைக்காரன் பின்னாடி இருக்கிற ஒரு லைஃபையும், ஒரு போலீஸ் கேஸ் எப்படி ஜோடிக்கப்படுது அப்படிங்கிறதையும் ரொம்ப உண்மையாக எடுத்திருப்பாங்க. அந்த படம் தயாராவதற்கு பாலாஜி சக்திவேல் சார் என்னோட நண்பர் தான். ஒரு பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் தான் அந்த மொத்த கதைக்கும் ஒன்லைன். ஒரு பெண் வந்து அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கொலை பண்ணான், அது வந்து நியூஸாக வந்துச்சு. அந்த நியூஸ் தான் அந்த மொத்த படத்துக்குமான ஒரு ஒன்லைன். அப்படி சமூகத்தில் இருந்தால் அந்த கதைகள் எடுக்கப்படுது. அந்த வழக்கு என் படத்தை பார்த்துட்டு ஒரு உண்மை சம்பவம் சமீபத்தில் நடந்தது, இது பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கு என் படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் நடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் 5 வருடங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து தொலைந்து போன ஒரு பையன், அவனை தேடி அவனோட உண்மையான அம்மாவும் அப்பாவும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை வீட்டிலிருந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு வகையான சினிமா இந்த சமூகத்தால் முடியாத ஆசாபாசங்களையும் கோபங்களையும் வெளிப்படுத்துறது. சங்கர் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது ஒருத்தவங்க நம்ம அரசாங்க அலுவலகங்கள்லையும் இந்த லஞ்ச ஊழல்லையும் சிக்கி நம்ம ஒவ்வொரு இந்த தேசத்தில் குடிமகனும் எவ்வளோ பாடுபட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம போய் நிற்போம், ஒரு ரேஷன் கார்டுக்கு, ஒரு ஓட்டர் ஐடிக்கு, ஒரு லைசன்ஸுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போய் நிற்போம், நமக்கு எவ்வளவு கோபம் வரும், ஒய்யால் அவனை போட்டு தள்ளணும்டா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியாது. அதை செய்யக்கூடிய அந்த சமூகத்தின் கோபத்தை செய்யக்கூடிய சினிமாக்கள், அதுதான் இப்போ சங்கர் சார் படத்தில் நடுவில் ஒரு 4 பாட்டு வருது, என்னங்க பாட்டு வருது, என்னங்க மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தமிழ் கலாச்சாரம். இந்த பாட்டு, கூத்து, கொண்டாட்டம் எல்லாமே நம்முடைய மரபு, நம்முடைய கொண்டாட்டம். ஏன் ஹாலிவுட் படங்களில் பாடல்கள் இல்லை, நம்ம இதில் உண்டு அப்படின்னா, அதுதான் நம்முடைய மரபு, அதுவும் இந்த சமூகம் நமக்கு தந்தது தான். அப்புறம் வந்து சினிமாவை பார்த்து தான் சமூகம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற வாதமே முதல்ல அபத்தமான விஷயம். சினிமா வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? குணாவையும் காதல் கொண்டனையும் பார்த்துட்டா, ராவணன் சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போனாப்புல, நம்பியார் படத்தையெல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸுக்கு 4-5 தடவை ரீவைன் பண்ணி பார்த்தா துச்சாதனன் துகிலிருச்சாப்புல. அப்படி இல்லை, இது காலகாலமாக இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தை விட மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஏராளமான யுத்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் சினிமாவுக்கு முன்னாடி இருந்தது. சினிமாலாம் வந்து தான் கலை, இலக்கியம், சினிமா இதெல்லாம் வந்து தான் இந்த சமூகத்தை பதப்படுத்துச்சு, அதுதான் உண்மை. பெரியார் வந்து சினிமாவுடைய தீவிர எதிரி, ஆனால் அந்த பெரியாரின் கருத்துக்களை தீவிரமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது எம்ஆர் ராதாங்கிற சினிமாக்காரர். இப்போ உலகத்திலேயே அதி அற்புதமான உலக சினிமாக்களை தந்துகிட்டு இருக்கிறது வந்து ஈரான் தான். ஆனால் உலகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட, யுத்தங்கள் நிறைந்த, பெண்ணடிமைத்தனை மிக்க ஒரு நாடு வந்து ஈரான் தான். அங்கே இருந்து தான்
மிக அற்புதமான சினிமாக்கள் வெடித்து கிளம்பி வருது. அந்த மாதிரி நம்முடைய தேசம் இல்லை. நம்முடைய தேசம் கட்டற்ற சுதந்திரத்தில் இருக்குது. இங்கே எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, ஆனால் பாதி பேருக்கு நல்ல கல்வி கிடையாது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வக்கரங்கள், வன்முறைகள், இதிலேருந்து சினிமா எடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக ரொம்ப குறைவு தான். நம்ம மனித மனத்திற்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இந்திய தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து நாங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கிலீஷ்லாம் அதிகமாக கலந்துருச்சு தமிழ் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஒவ்வொரு வீடுகள்லையும் தமிழ் வழி கல்வியையும் தாய்மொழி கல்வியையும் யார் ஆதரிக்கிறா? எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் இங்கிலீஷில் பேசினாதான் பெருமை. ரெண்டாவது, இந்தி படித்தா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் பூரா இங்கே வந்து எதுக்கு கம்பளி விற்கிறான்? அதே மாதிரி இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாத்துக்குமே இந்திய இளைஞர்கள் தான் மூளை. தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய மூளையையும் தன் சொந்த தேசத்துக்கு பயன்படுத்தாமல் அந்நிய தேசத்துக்கு பயன்படுத்தும் ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கி பெருத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு சமூகத்திலிருந்து தான் நாங்கள் வந்து இந்த சினிமாக்களை எடுக்க வேண்டியிருக்கு. சாட்டைன்னு ஒரு படம், கல்வியை அறிவுறுத்தின ஒரு படம், கற்றது தமிழ்ங்கிற ஒரு படம், ஒரு தமிழ் இளைஞனின் கோபத்தை, தமிழ் படித்தவனை இந்த சமூகம் எப்படி மதிக்கிறதுங்கிற கோபத்தை வெளிப்படுத்தின ஒரு படம், இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். அண்ணன் நடித்த மைனா படம் பார்த்துருப்பீங்க, மிக அற்புதமான ஒரு பதிவு. அதே மாதிரி இளவரசன் நடித்த முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம், குடும்ப அமைப்புகள் இன்றைக்கி எப்படி செஞ்சிக்கிட்டு இருக்கு, குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பேசின படம். ஸோ இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் மிக மிக பாசிட்டிவான நம்பிக்கையான விஷயங்களை படைப்பதற்கு ஏராளம் இளைஞர்கள் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கோம். எங்களை ஆதரிங்க, நசுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ராஜ் முருகன் அவர்கள் தேஜமா ரொம்ப நல்லா பேசினார். இவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து புதுசாக இன்றைக்கு அறிமுகமாக இருந்தாலும் பல அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க. சினிமாவினால் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையான கருத்தும் ஒரு பக்கம் உண்டு. நடுவராக இருக்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு தோற்றமாக இருக்கணும், இந்த பக்கத்துலையும் வேறு தோற்றமாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் அது எந்த தோற்றம், மொத்தமாக சிவமாக பார்க்குறோமா இல்லை சக்தியாக பார்க்குறோமான்னு கடைசியில் தெரியும். சமூகத்தை பார்த்து சினிமா தெரிவிக்கிறது, சமூகத்தை பற்றி தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன வாதம், பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்லலை. ஆகையால் சமூகத்தின் அவலங்கள் திரைப்படங்கள் மூலமாக உணர வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொன்னார். சினிமாவால் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பதை பேசுவதற்காக முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள், மதுரையை சேர்ந்த பேராசிரியர், முற்போக்கு சிந்தனையாளர், எழுத்தாளர், அவர் தனது இனிய பேருரையை இப்போது தொடர்வார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. ஸ்டுடியோவிற்குள் முடங்கி போயிருந்த சினிமாவை மக்களினுடைய பரப்பிற்கு நகர்த்தி சென்ற நாயகர்களில் ஒருவராக இருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் கங்கையமரன் அவர்களே, எதிராக வந்திருக்கிற மக்கள் கலைஞர்களே, உங்களை எல்லாம் மனதார பாராட்டுகிறோம். மிகப்பெரிய அளவிலே திரண்டிருக்கிற ரசிகர் பெருமக்களே, கல்யாண மாலை என்கிற நிகழ்வை உயிரூட்டி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு சினிமாவுடைய நலம் என்ன தெரியுமா? நாயகன் படத்தில் ஒரு வசனம் வரும், நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா, அதுதான் சினிமா நிலைமை. நான் கேட்குற நடுவர் அவர்களே, கதையை தோண்டி எடுக்கிறோம், கதையை தோண்டி எடுக்கிறோம்னாரே, ரொம்ப தோண்டி அதில் பழத்து போனால் பூகம்பம் வந்துடும் தம்பி, அந்த தோண்டி தோன்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க, பட்டிமன்றத்தில் இருக்கிறவங்க பெண்களை கேலி பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்கள் தான், அது வேற விஷயம். நாலு குழந்தைங்களை பற்றி நல்ல படம்னு ஓடி போய் உட்காந்து பார்த்தா இந்த சுட்டுண்டல் விற்கிற குழந்தைங்களுடைய விஷயம்லாம் மனசில் நிற்கலை. யார் நின்னா அதான் மேட்ரு. என்னம்மா அங்கே வந்து நிற்கிறான், ஏ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உட்காந்து சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு அது பெரிய தின்னி பிசாசாக இருக்குமாப்ள அப்படின்னு ஃபோனில் பொறணி பேசுகிறானுங்க ஆம்பளைங்க. என்னையா படம் எடுக்கிறீங்க? நான் கேட்குறேன், பெண்களை கேலி பண்ணுக்கிறேன், போகிற போக்கில் தள்ளி விட படத்தை தான் தோண்டி எடுத்தீங்களோ, இதுக்கு எதுக்கு தோன்று? நிறைய சொல்லிட்டு போனார் பெரியாரை பற்றி சொன்னார், நாங்கள் மானசீகமாக வழிபடுகிறவர் அவர்கள், தமிழகத்தினுடைய மாண்பை காப்பதற்கு ஒரு தலைவன் பிறந்தால் என்றால் தந்தை பெரியார் என்று அடித்து சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பேரறிஞர் அண்ணா மிக தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாருங்க,
சென்சார் மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், தமிழகத்தை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் சொன்னார் பேரறிஞர் அண்ணா. காரணம் எங்களுக்கு சினிமாவினுடைய வலிமை புரியல, எதிரணி நினைச்சுக்க கூடாது, தெளிவா புரியும். ஏன்னா நாங்களாம் மதுரைக்காரங்க, தெருக்கூத்துல இருந்து சகல குத்தையும் பார்த்தவனுங்க. எங்கிட்ட வந்தா நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு படத்துக்கு பேர் வைக்கும் போது எம்ஜிஆர் சொன்னாரா, அந்த படத்துக்கு எம்ஜிஆர் நடிக்கிற படத்துக்கு ஒரு பேரை வச்சு விட்டாங்க, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. எம்ஜிஆர் கூப்பிட்டு என்னையா பேர் வச்சிருக்க, நல்லதுக்கு காலம் இல்லையா, படத்துக்கு போறவன் வர்றவன் நிக்கிறவன் பேசுறவெல்லாம் என்ன பேசுவான், நல்லதுக்கு காலம் இல்லை, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான். படம் பேர் நல்லா இல்லையா, தூக்கு. படத்துடைய பேரு கூட தெளிவா இருக்கணும், என்ன தெரியுமா, நல்லவன் வாழ்வான்னு பேரவையா அப்படின்னு சொன்ன தலைவர்கள் நடிச்ச படங்க. என் பையன் ஒரு படம் எடுத்தாம்மா, இந்த சென்னை 6,28,000 ஒரு படம் எடுத்தான். அதுக்கு முதல்ல அவன் வச்ச பேரு எங்கள் ஏரியா உள்ள வராதேன்னு சொல்லி வச்சான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இளவரசருக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன், டே இந்த மாதிரி வைக்காதடா, இந்த அவனும் எங்கள் ஏரியா உள்ள வராதுன்னு போ, எவனும் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னான் அப்படி வச்சா நீ என்ன சொல்றது, நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்துருவான் டாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த மாதிரி பேர்கள் பெரிய விஷயம். நான் என்ன கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நீங்க பேரவாது முதல் ஒழுங்கா வைக்க தெரியுதா, குத்து வெட்டு ரெட்டு ரன்னு போக்கிரி பொறுக்கி உள்ள மாதிரி முடிச்சவிக்கி, நீ வரப்போற படங்களுடைய பேரை சொல்றேன். ஏமா பேருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. நடுவர்களே அதெல்லாம் கேட்கணும்லதான் இருக்கு. என்ன பண்றது, எதுக்காக திரைப்படத்திற்கு அரசாங்க மானியம் கொடுக்கணும் திரைப்பட பெயருக்கு? திரைப்படத்தினுடைய பெயர் தான் அந்த படத்தினுடைய முகம், அந்த முகத்தை பார்த்துட்டு தான் இவர் இன்னாரு அடையாளம் தெரியுமே ஒழிய, சாதாரணமா பேர் இல்லாத ஒரு படத்தை ஓட்டி பாருங்க, பேரே வைக்காதீங்க, ஒரு படத்தை ஓட்டி பாருங்க, ஓட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மேடையை விட்டு நான் மதுரைக்கு நடந்து போறேன்னா ஒன்றிணைந்த மதுரை மாவட்டத்தில் நீங்க இருந்திருக்கீங்க முன்னாடி. அது ஊர் பேரெல்லாம் இல்லம்மா, நம்ம படம் இருக்கிறது மதுரைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உலகத்துக்கு முழுக்க எடுக்கிறோம். அதனால மதுரையிலிருந்து வந்தவங்கிற பேர் தானே தவிர நம்ம ஊருக்காக நமக்கு இல்ல. நான் அதை எந்த காலத்துல நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வேலை செய்வது உலகத்துக்காக. ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரியே எல்லா கலைஞர்களும் இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. நடுவர் அவர்கள், நான் கல்லூரி வாத்தியார் இல்லையா, என் வகுப்புல ஒரு பையன் உள்ள நுழையிறாங்க, கோக்குமாக்க மண்டையெல்லாம் வெட்டி ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன், பீடிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருப்பான், காராச்சேவுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி அன்னைக்கு வந்து நிக்கிறான். என்னடா அப்படி கன்றாவிய ட்ரெஸ் பண்ணிருக்க, பார்க்க சைக்கிளடா கூட அப்படின்ற அவன் என்ன சொல்றான், எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும். கரெக்ட் தான், நம்ம ஒரு ஆளை பார்க்கத்தவனே பிடிக்காது, பார்த்த பார்க்கதான் பிடிக்கும். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வசனங்கள் என்பதை எவ்வளவு தெளிவா வச்சாங்க முன்னாடி, துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை, அன்று போரிலே உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும், கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசுன்னு கட்டபொம்மன் பேசும் போது திரையரங்கமே கைதட்டுவாங்களங்க. இன்னைக்கு என்ன வசனம் எழுதுறோம், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏப்பா ஓன் பேச்ச நீயே கேட்கலனா வேற ஒரு வயலும் கேட்க மாட்டான்ல. அப்புறம் இன்னும் சொல்லிட்டு போனாரு நடுவர் அவர்களே, காதலுக்கு நாங்களாம் எதிரி இல்லைங்க, சினிமாவில் இளைஞர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, ஷேக்ஸ்பியருடைய நாவல்களும் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளும் காவியங்களாக மாற்றப்பட்டுச்சுன்னா ஆன்காக்கே என்ற அவருடைய காதலி ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இத்தாலியினுடைய மாஜினி முதல் போரிலே தோற்று போகிற பொழுது அவருடைய காதலியினுடைய கடிதம் தான் அவரை தூக்கி நிறுத்துகிறது. காதலுக்கு நாங்கெல்லாம் விரோதிகள் கிடையாது, ஆனா சினிமா காதலை எவ்வளவு கொச்சப்படுத்தி வெட்டி துண்டு துண்டா ஆக்கி கையில கொடுத்துருக்கீங்க, பாத்து காதல் பாக்காத காதல் மூச்சு காதல் பீச்சு காதல் முக்கோண காதல் மூச்சு திணற காதல், எத்தனை காதல் சொல்லும் போது எனக்கு இலகிதுன. அந்த காதல்லாம் இல்லாம வசனத்துல வேற காதலுக்கு டிப்ஸ் கொடுக்கறாங்க. இன்னைக்கு பயலுக பூரா என் காலேஜ்ல அப்படித்தான் அலையிறானுங்க, 20 பேரை ஃபாலோ பண்ணணும், 15 பேரை ஃபில்டர் பண்ணணும், 5 பேரை பிக்கப் பண்ணணும், 2 பேரை செட்டப் பண்ணணும். நடுவர் அவர்களே, ஒரு உண்மையான குற்றச்சாட்டை நான் மீண்டும் வைக்கிறேன்,
நல்ல விஷயத்தை சொல்ல வந்த திரைப்படத்துல எப்ப பார்த்தாலும் அந்த பையன் பாட்டிலோடையே திருறானுங்க. பாட்டில் கலாச்சாரத்தை உருவாக்கி விட்ட குற்றவாளிகளை நான் உங்களை பாக்குறேங்க. எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த சென்டிமெண்ட்ல பொம்பளை பிள்ளைங்களை ஏங்க இந்த ஏமாத்தி ஏமாத்துறீங்க? பொம்பளைங்களை நாங்கதான் கிடைச்சோமா உங்களுக்கு? தாய்மார்கள் நடுவில் எங்க அண்ணா உட்காந்துருக்காரு, அப்படி சென்டிமெண்டா புளிஞ்ச படத்துல தான் அவர் ஹிட் ஆயிருக்காரு. ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்றேங்க, சரினா ஓகேனுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒரு தலை ஒரு கணவனும் மனைவி அப்படியே ரொம்ப சேர்ந்து வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. திடீர்னு த மனைவி தவறி போறா, உடனே ஹீரோ தாடி வச்சுட்டு அப்படியே சென்டிமெண்டா அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும், நாங்க வரவேற்கிறோம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பின்னாடி காத்தா அடிக்குதுங்க, இலையெல்லாம் பறக்குது, வீணை சோகமா போயுது. உள்ள நுழைஞ்சா மூத்த பொண்டாட்டியோடைய படம் பெருசா ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுருக்காரு. இந்த ரெண்டாவது கொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அக்கா குத்துவிளக்கை ஏத்துக்கா அப்படின்றாரு. குத்துவிளக்கை ஏத்தனோடனே இப்படி திறந்தா ஒரு பீரோ நிறைய பட்டு புடவை, இது உங்க அக்கா பட்டு புடவை எடுத்து போட்டுக்க, இது உங்க அக்கா நகை எடுத்து போட்டுக்க, இது உங்க அக்கா படம் எடுத்து கும்பிட்டுக்க சொல்றாரு. நான் இதவே கொஞ்சம் உள்டாவா யோசிச்சு பாக்குறேன், அந்த அக்காவுக்கு வீட்டுக்காரர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, போய் கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வருதுங்க, பெரிய படம் ஒண்ணு செட் பண்ணி வச்சுடுறாங்க, இதான் உங்க அண்ணன் படம் போய் கும்பிடுங்கண்ணா. பீரோவை திறந்து இதான் உங்க அண்ணன் பெல்ட், இதான் உங்க அண்ணன் பேண்ட்னா வீட்டு வரைக்கும் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? இந்த பொம்பளை மட்டும் உங்களுக்கு என்ன ஜடமாங்க, இந்த பொம்பளை என்ன வெத்து வேட்டாங்க, அவங்களுக்கு உணர்வே இல்லையாங்க. ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு போற பிள்ளைக்கு ஏற்கனவே மனசுல வருத்தம் இருக்குங்க. இந்த மனுஷன் அவன் பொண்டாட்டி நினைச்சிட்டு உட்காந்துருக்கானே, நம்மளோட எப்படி வாழ்வான் என்ற குற்ற உணர்வு கூட இல்லாம பெண்களை ஜடமா நினைச்சிட்டு நீங்க படம் எடுத்துட்டு மூணு பேர் வந்து வக்காலத்து வாங்கி உட்காந்துருக்கீங்களே. ஏன் சவுண்ட் கம்மியா சொன்னேன்னா நம்ம அண்ணன் மாருங்க இருக்கட்டும். நான் இன்னொரு கேட்கிறேன், மனசாட்சியோட ஒத்துக்கோங்க, விளிம்பு நிலையில இருக்கிற மக்களை இவ்வளவு கேவலப்படுத்த உங்களால தானே முடியுது. ஏற்கனவே அவை சாக்கடை ஓரத்திலையும் வாழ்க்கையினுடைய விளிம்புலையும் பொருளாதாரம் இல்லாமையும் தள்ளப்பட்டு கிடக்குறாங்க. விளிம்பு நிலையில அவனை அரை டவுசரோட நிக்க வச்சு கையிலிய ஏத்தி கட்ட விட்டு கிழிஞ்ச டவுசரை போட்ட விட்டு கேவலமா நிக்க வச்சு இதுதாண்டா உன் பொழப்புன்னு மாத்திரம் காட்டல, அவனை வன்முறையாளனாக காட்டு மிராண்டியாக எதற்கும் லாயக்கற்றவனாக காட்டிட்டு அவன் தான் ஹீரோன்னு சொல்றீங்களே, அப்ப விளிம்பு நிலையில இருக்கிற சாமானியன் அவனைத்தானே பின்பற்றுவான்? அப்படிப்பட்ட நடிகர் பத்தாப்ப கட்டடிக்கிறாருங்க, பத்து பேரை அடிக்கிறாருங்க, நாலு பேரை போட்டு தள்ளுறாருங்க, எம்எல்ஏவா நிக்கிறாருங்க, ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறாருங்க, இது ஒரு படமாங்க. ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிய பொழுது ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து என் மக்களுக்காக பிச்சை எடுத்தேன் என்று சொன்ன கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணுங்க. சாகுற பொழுது கூட இடுப்புல மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு இது என் தாத்தன் பாட்டன் பூமி, இதுல நல்ல விதைகளை விதைப்பேன் என்று சொல்லிவிட்டு செத்தாரே பெரியார், அவர் வாழ்ந்த மண்ணுங்க. எங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் கேட்கிற ஒரே ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த காலத்துல நூறாவது நாள் என்கிற திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த எட்டு பேரை வெட்டி தன்னுடைய வீட்டுக்குள் வைத்திருந்தாரே, அந்த கதை நீங்கள் மறந்திருக்க முடியாது. நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஏழாம் வகுப்பு படிச்ச சின்ன பையன் காணாம போயிட்டான், தேடி பார்க்கும் போது ஒரு பள்ளிக்கூடத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தான். எப்படி அவனை கொண்டது, யாரு கொண்டதுன்னு ஒரே குழப்பத்துல போலீஸ்காரங்க திணறாங்க. ஒரு மூன்று நாள் கழித்து குற்றவாளியை கைது செய்தார்கள். அந்த குற்றவாளி ஏழாம் வகுப்பு படிக்கிற சிறுவன். போலீஸ் மோப்பனாய் கூட அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணிருக்கானா, இந்த பையனை அடிச்சு கொன்னுட்டு மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு மோப்பநாய்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக மிளகா பொடியை எடுத்துட்டு போய் தூவிருக்கான். மிளகா பொடியை எப்படா கண்டுபிடிச்சு தூவுனடான்னு ஏழாப்பு பையனை கேட்டா, எங்க தலைவன் அடிச்சா கில்லி பறக்கும், அந்த தலைவன் போட்டாரு மிளகா பொடியன்றான். நான் என்னத்தனே சொல்றது, மிக சமீபத்திலே வகுப்பறையிலே கொலை செய்யப்பட்ட உமா மகேஸ்வரி என்கிற ஆசிரியர், அந்த கொலை செஞ்ச பையன் என்ன சொன்னா, ஒரு இந்தி படத்தை பார்த்தீங்க, மீண்டும் மீண்டும் கொலை வரியை தூண்டி கொண்டே இருந்தது, அதனுடைய உந்துதலால் நான் என் ஆசிரியரை கொலை செய்தேன் என்று சொன்னாரே. ஆசிரியரை புனிதமாக மதிக்கிற பூமியிலே ஒரு வகுப்பறையிலே வைத்து ஆசிரியரை கொலை செய்கின்ற இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு போக்கை இன்றைக்கு திரைப்படம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே விஷயம் என்னன்னா, காட்டுல கம்பீரமா நடக்குது யானை, அந்த கம்பீரமான யானையை பிடித்து வந்து வீதிகளிலே பிச்சை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சினிமா. சினிமா என்கிற மிகப்பெரிய கருவியை சாதாரணமாக சதைக்கும், சாதாரணமாக இச்சைக்கும்,
சாதாரணமான தீனிக்குமான விஷயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யானையின் கம்பீரத்தை தயவு செய்து குறைத்து விடாதீர்கள், அதன் கம்பீரத்தோடு உழவு விடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கும் செவிமடுத்த அத்துணை பேருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா நிஜமாக நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. குடிக்கிறத பற்றி சொன்னீங்க, அதாவது இளைஞர்கள் எந்த படத்தில் எடுத்தாலும் குடிக்கிறாங்க, அதுக்கு வந்து சினிமா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க. அந்த காலத்துலேயும் உண்டு, குடிமகனே ஏ குடிமகனேன்னு பார்த்து குடித்தவங்கல்ல, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்ற பாட்டை கேட்டு குடியை விட்டவர்களும் கிடையாது. எதுவும் எல்லா பக்கத்துலேயும் இருக்குது சமாச்சாரங்கள். அவங்க கடைசியாக பார்த்த திரைப்படம் அவங்களே சொல்லிட்டாங்க, ஏன்னா சினிமாவை விட்டு அவங்க விலக முடியல. எந்த படத்தில் மிளகா பிடித்து ஊறான் இந்த நேரத்தில் நிஜமாகவே நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இது அவங்களுக்கு தூண்டி விடுற கருத்துக்கள். எது எப்படி இருந்தாலும் நான் நடுவில் எப்படி மாட்டிகிட்ருக்கேன்னா, நான் ஒரு சினிமாக்காரன், நாங்கள் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சது ஒரு மாதிரியான இடம் தான் அது. நான் இந்த பக்கம் நல்லது செய்கிறோன்னு சொல்ல முடியாது, நாங்கள் இந்த பக்கம் கெட்டது செய்கிறோன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆளை போட்டார் மோகன் சார், இது நல்லா இருக்கா இப்படி வந்து மாட்டி விட்டேன் சொன்னால் அப்புறமேல் நாளைக்கு ஃபுல்லாக ஃபோன் எனக்கு பறக்கும், ஏன்பா நம்ம லைன் இப்படி இருக்குன்னு நீ சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலான பொசிஷனில் கொண்டு விட்டீங்க. ஆனால் சுந்தரவள்ளி அவங்க ரொம்ப அற்புதமான விஷயங்களை சமுதாயத்தில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொன்னாங்க. இப்போது சமூகத்தினால் சினிமா பாதிக்கப்படுகிறது இல்லை, அதை வந்து அதன் தாக்கம்தான் சினிமாவில் வருகிறது என்பதை பற்றி நடிகராக நம்ம பார்த்துருக்குறோம். அவர் மிகச்சிறந்த ஒரு கேமராமேன், ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தாலும் கேமராவுக்கு முன்னால் எப்போ வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவர் பளிச்சுன்னு வந்தார். நடிகர் கலைவாணி, முத்துக்கு முத்தாக, ரமணா, மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்களில் நடித்து அவர் சொல்லவே தேவையில்லை, ஆளே அற்புதமான ஆள், மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதை இன்றைக்கு நான் கவனிக்கப் போகிறேன். அருமைக்குரிய இளவரசர் அவர்கள் எப்பொழுது 171,000 திருமணங்கள் அநேகமா கடவுளுக்கு அப்புறம் கல்யாண மாலை தான் அவ்வளோ பெரிய திருமணத்தை நடத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல பண்பாடோடு நாகரிகத்தோடு நடத்துகின்றேன். மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா அவர்களுக்கும் ஒரு சமூக மனிதன் என்கிற முறையில் நான் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தின் தென்கிழக்கு மூலையில் உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடித்த பிறகு எதிலுமே பற்றில்லாத ஒரு வாழ்க்கை முறை மேற்கொண்டிருந்த காலகட்டங்களில் சென்னையில் திரைப்படத்துறையில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்த காலகட்டங்களில் அன்னக்கிளி என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி அது எப்பொழுதுமே மூன்றாவது தேர்ட் சென்டரில் திடீர்னு ஒரு சிங்கமுடிங்கிற ஊரில் அன்னக்கிளி, நாங்கள் ஸ்கூலில் வந்து பயாலஜி பீரியடில் இந்த தவளை பிடிச்சிட்டு வர சொல்லி வாத்தியார் சொல்லி கட்டடிச்சுட்டு நேராக தேட்டருக்கிட்ட பக்கத்தில் போனால் அன்னக்கிளி, ஏ உள்ளே போயிடலாம் படம் பார்க்கலான்னு போனால் புதுசாக மச்சான பார்த்தீங்களா மணவாள தோப்புக்குள்ளன்னு பாட்டு, அந்த திரையரங்கத்தில் நான் உட்காந்து ஒரு 50 பேர், இந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு வாரத்தில் அந்த படம் பயங்கரமான வெற்றியாகி அது இசையமைப்பாளரை பற்றிய செய்திகள்லாம் வரும்பொழுது பாளையம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கிற பண்ணைபுரத்தைச் சேர்ந்த திரு இளையராஜா அவர்கள் என்று தெரிய ஆரம்பித்த பிறகு சினிமா மீது எங்களுக்கு இருந்த கவனம் மாறி சினிமா மீது ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறம் 16 வயது நிலைன்னு ஒரு படம், பாரதி ராஜா, பாரதி ராஜா, இளையராஜா, இது இல்லாமல் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட பேர்களில் கங்கை மணல் சார் பாடலாசிரியர், சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தூண்டுதல் அமைஞ்சு எங்களுக்காக உழைத்தவர்கள் நீங்கள், நீங்கள் வெங்கட் பிரபுக்கும் பிரேம்ஜிக்கும் உழைக்கிறது தவிர ஒன்றும் ஆச்சரியம் இல்லைண்ணே. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கெல்லாம் நீங்கள் இளையராஜண்ண பாரதிராஜா உழைச்சி எங்களுக்கு ஒரு ஒத்தையடி பாதை போட்டு கொடுத்தனால தான், நீங்கள் உங்களுடைய காலடிச்சுவோடு எங்களுக்கு ஒற்றையடி பாதையானது. இந்த மேடையில் உங்களிடத்தில் பலமுறை நேரடியாக பார்த்தும் இவைகளெல்லாம் என்னால் பதிவு செய்வதற்கு வாய்ப்பில்லை, அந்த வாய்ப்பை அளித்த கல்யாண மாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மனிதன் தோன்றி 15 பில்லியன் வருடங்கள் ஆவதாக விஞ்ஞானம் ஒரு கணக்கு கூறுகிறது. இப்படி தோன்றிய மனிதன் தன் தேவைகளின் அடிப்படையில் மாறி 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 வளர்ச்சி அடைந்து நதிக்கரை ஓரம் குடியேறி மீன்பிடிப்பதை தொழிலாக கொண்டு பின்பு விவசாயம் செய்து நெசவு செய்து பரிணாமங்களை அடைந்து கொண்டே வந்து தங்களை நிர்வகிப்பதற்காக தலைவர்களை கூட்டம் கூட்டமாக அமைத்த பிறகு அது மீண்டும் வேறொரு வடிவம் எடுத்து ஒரு மன்னராட்சியாக மாறுகிறது. ஒரு மன்னராட்சியினுடைய தொடக்கம் அப்படித்தான் இருந்திருக்கும். இந்த மன்னராட்சியின் தொடக்கத்தில் நமக்கு இப்பொழுது பதிவாக இருப்பது 1000 ஆண்டுகளுக்குள்ள ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், சேரன் என்று நம்மளுடைய பாடத்திட்டத்தில் பெரும்பாலும் இந்த மண் இந்த வீரம் என்று அதிகமாக மேற்கோள் காட்டப்படுவது மன்னராட்சி வரலாறுகளை பற்றி.
இதில் சேரன், சோழன், பாண்டியன் என்று மூ வேந்தர். மொத்தமா 500 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துல 3 வேந்தர்கள் இருந்திருக்காங்க. சரி, பாண்டியன் என்ன செஞ்சாரு? சங்கம் வைத்தார், சமயம் வளர்த்தார், இவை இரண்டும் சேர்ந்து மொழி வளர்த்தன. இது பாண்டிய வரலாறு. சோழன் என்ன பண்ணாரு? வழிபாட்டு தலங்கள், நீர்ப்பாசன கொள்கை, குடவோலை முறை, இப்படி பல்வேறு பண்பாடை வளர்க்கின்ற துறைகளை சோழன் பண்ணியிருக்கார். அதே போல சேரன் அவர் பங்கு செஞ்சிருக்கார். இதுல ராஜராஜ சோழனுடைய படைக்கடத்தில் 1000க்கும் மேற்பட்ட யானைகள், எனக்கு தெரிஞ்சு கணக்கு நான் சொல்றது தப்பா இருக்கலாம், 3000 யானைகளா மேல, 3000 யானைகள், 2000 குதிரை வீரர்கள். இது எதுக்கு இந்த கம்பீரமான யானையை வச்சிருந்திருக்காருன்னா, அங்கிருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ல இருக்கிற பாண்டியனை போய் அடிச்சு தகராறு பண்றதுக்கு. வேற வேற எங்கேயும் போல, அந்த யானையெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பாண்டியன் அடிக்கிறது. அப்புறம் பாண்டியன் என்ன பண்ணுவார்னா, அங்கிருந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தலையாலங்கானத்துல செருவிடுறார். சேரன் என்ன பண்றாரு? டைரக்டர் சேரன் இல்ல, மன்னர் சேரன் இமயமலைக்கு போறார். அங்க போய் கனகன், விஜயன்னு சினிமா பாண்டியில் சொன்ன 2 அல்லக்கை சிக்கிட்டாங்க. அவங்கள அடி அடின்னு அடிச்சு துவைச்சு 2 கல்ல 4 குரலை தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து இங்கே கூட்டு வந்திருக்கிறார். எங்க இந்த ஒரு மனித அநாகரிகத்தை வீரம்னு போதிப்பது தான் வரலாறா? 2 மனுஷங்க தான் கிட்டச்சாங்களா அங்கிருந்து இங்கே கூட்டு வர்ற கல்லு? சரி, வீரத்தின் அடையாளமாக சொல்லப்படுவது என்னன்னா போர் முறை. போர் முறை இது மன்னராட்சி. இதே அப்படியே சொன்னால் சரித்திரம் ஒரு புதுசு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வருது. கலிங்க மன்னன் அசோகன், கலிங்க போர் முடிகிறது. போர் முடிந்த தருவாயில் தன் வெற்றியை கொண்டாடுவதற்காக மன்னன் போர்க்களத்திற்கு வருகிறான். எங்கும் மரண ஓலம், பிண குவியல்கள். ஒருவனுக்கு சிந்தனை வருகிறது, என்னடா நம்ம ஒருத்தம ராஜாவாக இருக்கிறதுக்கு இவ்வளவு கொலையா? அதை வெற்றியாக ஒருநாள் காண முடிவதில்லை. அவனும் மன்னன் தானே, அவனுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது? இவ்வளவு ஒரு பெரிய அநாகரிகத்தை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆள் ராஜாவாக இருக்கிறதுக்கு இதுவா? இனிமேல் இது வேண்டாம் நான் ஒரு புதிய நாகரிகத்தை, பௌத்தத்தை தழுவினான் என்பது வரலாறு. ஆக அதுவும் இதுவும் இருக்கிறது. சரி, இது வந்து சரித்திர காலம். ஜனநாயகத்துக்கு வருவோம். கொடுவாளினை எடடா, மிக கொடியோர் செயல் அறவே. பாரதிதாசன் அருள் எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய் வெட்ட சொல்கிறார், எடுத்துக்கலாமா? அப்படி எதுக்கு சொன்னார்? உங்களுக்கு என்ன பிரச்சனை சுந்தரவள்ளி? எழுத்து வடிவமாக சொல்ல வேண்டியவன் சொன்னால் உங்கள் சிந்தனை வேறு, அதே சினிமாக்காரன் சொன்னால் அது வேறு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? பாரதி சொல்றார், ரௌத்திரம் பழகு. அந்த வார்த்தை படிக்கும் போது அதுக்குள்ள பவர் இருக்கு. ரௌத்திரம் பழகு, கோபப்படுறா, ரோசப்படு. அப்ப பாரதியார் வன்முறை துண்ணாரா? அப்படி எடுத்துக்கலாமா நானு? சரி, இப்ப வன்முறையை இப்படி எல்லாம் வந்தாச்சு, சினிமா தூண்டுது, ரைட். வன்முறை மாத்திரமல்ல, இச்சைகளை தூண்டுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. நான் வந்து இவங்க இப்போ பேசி வந்திருக்கிற சுந்தரவள்ளி அவர்களின் வாதமோ அல்லது தோழி சுமதி அவர்களுடைய வாதமோ உட்கார்ந்துருக்கார் பற்றி இல்லை சொல்கிறாங்க. இவர் ராமலிங்கம்னு பேர் வச்சதுக்காக இவர் அறுப்படுன்னு சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்படித்தான் இருக்கு இப்போ கூத்து. அவங்க அவங்க இவங்க சொல்கிற கருத்தாக நான் மாத்திரம் பதிவு பண்ணலை. பொதுவாகவே சினிமாவை இப்படி பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் வளர்ந்து விட்டது. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடுப்பிடம் கொடுத்தவருக்காக எலும்பு போட்ட எஜமானரை பார்த்து குறைக்கின்ற நாயை போல நான் சினிமாவிற்காக வாதாடவில்லை. நான் நேசிக்கின்ற சினிமாவில் இருக்கின்ற உண்மைகளை நான் நம்ம சமூகத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நானும் ஒரு சமூகவாதி, நான் ஒரு குடும்பத் தலைவன், நான் ஒரு தகப்பன். என் குழந்தைகளோடு, என் மனைவியோடு, என் தாய் தந்தையோடு படம் பார்க்கும் போது என்ன கூச்சம் வருகிறதோ அதுதான் ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கும் வரும். அதில் மாறுபாடு இல்லை. இச்சையை தூண்டுகிறது. சரி, எப்படி? தஞ்சை மாவட்டத்திலிருந்து பெங்களூரிலே கட்டிட தொழிலாளி வேலை செய்வதற்காக ஒரு விதவை பெண் ஒருத்தி தன் கை குழந்தையோடு செல்கிறாள். அங்கு கட்டிடத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஆணோடு நட்பு ஏற்படுகிறது. இந்த இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிவு செய்வதற்கு இந்த மன்றம் என்னை அனுமதிக்கணும். ஏன்னா சரியா தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கின்றான். நாளடைவில் நட்பு காதலாகி காமமாக வடிவெடுக்கிறது. ஆண்களின் குணாதிசயமே வேலை முடிந்த பிறகு வேறொன்றை தேடுவார்கள். அதை போலவே அந்த ஆணும் என்ன செய்து விட்டான்? பெங்களூரிலிருந்து தன் இடத்தை மாற்றி சொந்த ஊருக்கு சென்று விட்டான். இந்த பெண்ணுக்கு சென்றவன் வரவில்லையே, தன்னை ஏமாற்றி விட்டான் என்று நினைத்து அவனை தேடி அவன் சொந்த ஊருக்கு செல்கிறாள். போன உடனே அவன் ஏதோ ஏதோ போய் சொல்லி சமாதானப்படுத்தி அவளை பேருந்தில் ஏற்றி நீ பெங்களூருக்கு செல், நான் வந்து விடுகிறேன் என்று அனுப்பி வைக்கிறான். போனவளுக்கு பாதியிலேயே திரும்பி மீண்டும் அவனிடத்தே வருகிறாள். சரி, இவள் தேவை என்னவாக இருக்கும்? காவேரி படுகை இருவரின் காமப்படுக்கை ஆகிறது. அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் குழந்தை, பச்சிளம் குழந்தை அழுகிறது. 1 அடி தாய் புள்ள செத்து போச்சு, 1 அடிங்க பிள்ளை செத்து போச்சு. இதை யார் தூண்டுனா?
தாய் அடித்து குழந்தை அழுதாக கேட்டதுண்டா? பேச முடியல என்னால. தாய் அடித்து குழந்தை இறக்குமா? அப்ப அந்த சூழ்நிலையில அந்த கைக்கு அவ்வளவு பவர் இல்லையா? எங்க இச்சை யார் தூண்டது? எந்த சினிமாவில் குழந்தையை அருகில் வைத்துக் கொண்டு காம காட்சி கற்பித்தார்கள்? பாசம் வளர்ந்து ஒரு திரைப்படத்தில் கதாநாயகிக்கும் கதாநாயகிக்கும் முதலிரவு காட்சி, நல்லா கவனிக்கணும். நீங்க கதாநாயகன் கதாநாயகன் நோக்கி இப்படி நடந்துகிட்டே இருப்பாரு, டக்குன்னு நிற்பாரு, நின்றுட்டு இப்படி திரும்புவாரு. திரும்பினா சுவத்துல தங்கையின் புகைப்படம் மாட்டிருக்கும். அப்படி நடந்து போய் அந்த போட்டோவை அப்படி திருப்பி வச்சுட்டு திருப்பி வருவான். இதெல்லாம் பண்பாடு. தன் தங்கை புகைப்படமாக கூட கூட அதை காணக்கூடாதுன்னு கூச்சம், கூச்சம் மிகப்பெரிய பாதுகாப்பு மனிதனுக்கு. இது எங்க இருந்துச்சு, இது எங்க வந்துச்சு? இப்ப பாசமலர் படத்துக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, இதை விட்டுருவோம். சேலத்துக்கு அருகில ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு இரண்டு குழந்தை பிறக்கிறது. இரண்டு குழந்தை பிறந்த பிறகு மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாள். இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். எனவே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து இந்த இரண்டு குழந்தைகளும் பார்ப்பதற்காக அந்த ஆண்மகன் திருமணம் செய்கிறார். அவர்கள் இருவருக்கும் இரண்டாவது திருமணம் செய்த தரத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. கணவனுக்கு தன் மனைவியை தாயை இழந்த குழந்தைகள் மீது அதிக கவனம். இது நாளடைவில் இரண்டாவது மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதனால் தான் இவன் தன் குழந்தை மீது கவனம் செலுத்த மாட்டான் என்று இரண்டு குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் வைத்து அமுக்கி கொலை செய்கிறாள். எந்த திரைப்படம் காண்பித்தது? எந்த திரைப்படம் காண்பித்தது? முந்தான முடிச்சுன்னு ஒரு படத்துல இதுதான் கதை. கதாநாயகன் ஊருக்குள்ள வரும்போது கை குழந்தையோட உள்ள வருவாரு. கதாநாயகி அவர் காதலிப்பா, நான் உன்னை காதலிக்க முடியாதமா, கையில குழந்தை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுவாரு. வேற வழி இல்லாம இவ காதல் முற்றி போய் கதாநாயகி இவர் என்னை கெடுத்துட்டாருன்னு ஊர் பஞ்சாயத்துல போய் முறையிட்டா, ஊர் பஞ்சாயத்து சொல்லுது என்னையா சொல்றான் இல்லைங்கண்ணா. அப்ப கதாநாயகன் வேற வழி இல்லாம சொல்றான், அந்த பிள்ளைய போட்டு வேணா தாண்டிட்டுங்க, அப்ப வேணா நான் ஒத்துக்கிறேன். பிள்ளைய போட்டு தாண்டிட்டா கதாநாயகி இவன் மேல இருக்கிற காதல்ல. ஒரு சீன், ஒரு திரைக்கதையில எவ்வளவு ஆணித்தரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள. பின்னாடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இரண்டு பேருக்கும் நெருக்கம் இல்லை, கணவன் மனைவியாக வாழ முடியவில்லை. ஒரு கரை ஒரு நேரத்தில் கதாநாயகன் என்ன செய்யறானா, பேசாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோம், நம்ம காதலிச்ச காதல் அவனுக்கு புரியல, அவனுக்கு குழந்தை மேலதான் பற்று இருக்கு. கதாநாயகி காணாமல் தேடி கதாநாயகன் போனா அவ குடும்ப நல மடத்துவ நிலையில இருக்கிறாள். அப்பொழுது புரிகிறது கதாநாயகனுக்கு. அதை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பாடலாக எழுதியிருப்பார்கள். அது பாட்டா வரும், மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் இன்னும் நெருக்கமும் இல்லை, என நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை மாறும் என்று நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ. சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே. மயக்கிற பாட்டு, மயக்கிற சிச்சுவேஷன் சொல்றீங்க, கண்டு பண்ணுங்க. காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ, முடிச்சிருப்பார் கதைய. இதுக்குத்தான் இந்த படம் எடுத்தது, அதே கதை தானே. இதுல என்ன ஒரு ஆன்மகம் செஞ்சிருக்கணும் நல்லா கவனிச்சிங்கன்னா, பெண்களை அடிமைப்படுத்தி நீங்க எனக்கு சொல்லித்தர வேணாம் சுந்தரவடி, தயவு செஞ்சு கோச்சுக்கிறாங்க. பெண்ணடி பெண்களை மதிக்கிறதுக்கு ஆண்கள் ஆண்களுக்கு பெண்கள் பாடம் நடத்தாதீர்கள். என்னன்னா அவங்களோட ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு பாப்போம். ஏன் பெண்களை மதிக்கிறதுக்கு நீங்க பாடம் சொல்லித்தர வேணாம்னா, கதாநாயகன் கதாநாயகி மாத்திரமே ஆண் பெண் உறவு முறைகளின் அடையாளம் என்று நீங்கள் நினைத்தால் அது எங்களுடைய தவறல்ல தோழி, அதல்ல. சரி, இன்னொரு படம், இன்னொரு சம்பவம் கோவை மாநகரத்தில் நடக்குது. டிரைவரு பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார் தானே டிரைவர் வேலை, தானே வேலை. பிள்ளையை கடத்திட்டார், கடத்திட்டு போயிட்டான். சினிமாவில் பிள்ளையை கடத்திட்டு போய் பணம் கேட்கறது என்று பல வருடமாக இந்த காட்சி இருக்கிறது. கடத்திட்டு போனால் குழந்தையை கொள்றதுக்கு முன்னாடி கதாநாயகன் எப்படியாவது உள்ள வந்து அடிச்சு தூக்கி கொண்டு காப்பாத்திடுவான். இப்படி ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. ஆனா கோவை மாநகரத்தில் நடந்த கொடுமை தெரியுங்களா, கடத்திக்கிட்டு போய் அவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம பொள்ளாச்சி கருதி இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டையும் தூக்கி கார்ல ஏத்திக்கிறான். அவன் கேரக்டர் கூட்டிக்கிட்டு போனவன் காசோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, அது காவல்துறை ஏதாவது கையாண்டு இருக்கும். 7 வயது சிறுமியை ஒருவன் கற்பழித்து கொலை செய்தான். அட பாவி, எனக்கு ஒரு மகள், எனக்கு ஒரு மகள் பூ பெய்த பிறகு மாதம் ஒரு வருகிற மாதவிடாயில் அவள் துடிக்கின்ற வயிற்று வலியை தாங்க முடியாமல் அவள் முன்னால் அழுகாமல் நான் வேறு இடத்தில் சென்று அழுது கொண்டு இருக்கிறேன். என்னால் என் மகளின் அந்த வலியை தாங்க இயலவில்லை. நான் என்ன பொம்பளையில கத்துக்க மதிக்காம எப்படி இருக்க முடியும்? நான் பூப்பு இதை விட மாதம் மாதம் வலி எடுக்கும் பொழுது என் மகளிடத்தில் போய் என்னமா செய்யறது கேட்டால் நான் டாக்டரா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என் மனைவி, நான் என் தாயிடம் அதை கண்டதில்லை, என் தங்கை எனக்கு அதை பற்றி பேசியதில்லை,
என் மனைவி எதையுமே பெரிசாக என்னிடத்தில் பதிவு செய்யவில்லை. எனவே எனக்கு புதிதாக வலித்தது. எப்பொழுதெல்லாம் அந்த நாள் நான் இல்லாம வீட்டில் இல்லாத நான் பார்த்து எங்கேதா உறந்து எப்பொழுதா எந்த வேலையில் இருந்தாலும் என்னால் அதை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்பனா இருக்கும்போது படுற பாடு இருக்குல்ல, அதுக்கு யாரும் எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம். அது தயவு செஞ்சு பாடம் நடத்தாதீங்க. இது என் மகளின் இயற்கை உபாதையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒரு 7 வயது குழந்தையை ஒருவன் கற்பழித்தால் அந்த குடும்பத்தின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? எந்த சினிமாவில் 7 வயது சிறுமியை கற்பழித்ததாக கண்டீர்கள்? எந்த சினிமா சொல்லி கொடுத்தது? இதுக்கு சட்டசபையில் ஒருத்தர் பேசுறாரு, தனி மனித உரை காப்பாற்றப்படணும், ஆனா குற்றவாளி தண்டிக்கப்படாது. என்னையா பேச வர்றீங்க? என்ன பேசி தொலைறீங்க? என்ன குற்றவாளி தண்டிக்கப்படாது? தனி மனித உரிமைங்கிறது எதுயா தனி மனித உரிமை? 7 வயது சிறுமியை கற்பழிக்கிறதா? இளவரசர் ரொம்ப எமோஷனலான விஷயத்த நடிப்பு இல்லாமல் இயற்கையாக வர்றது இது அற்புதமான விஷயம். ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுங்க, ஏன்னா நம்மளுக்கே எங்களுக்கு கேட்கும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. தேவர் மகன் ஒரு படம் கிளைமேக்ஸ், ஒரு குடும்ப பகை ஊர் பகையாகி வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சொல்லி சொல்லி பார்த்தான் கதாநாயகன், படித்தவன் பண்பாளே, சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கல. வேற வழி இல்லாமல் தாயின் பெற்ற தாயின் முன்னிலையில் கதாநாயகன் வில்லனை வெட்டி தலை துண்டா போகுது. ஷாட்டு போய் தலை உருளும் போது தாய் சொல்லி அழுகிறா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுது. இதுக்கு மேல தாய்மையின் உச்சத்தை எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? சுமந்தியம்மா, இவ்வளவு ஆக்ரோஷமான கேள்விக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாயிண்ட் நோட் பண்ணீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு தீமையை பதிவு செய்துதான் நன்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் சினிமாவுக்கு இருக்கிறது. காட்சி ஊடகமாக பதிவு செய்தால் அது அப்படித்தான். ஏன் இவ்வளவு சம்பவங்களை சொல்லி வரேன்னா, இச்சையை யாரும் தூண்ட இயலாது. அது ஜெனட்டிக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஜெனட்டிக்ன்றது டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஜெனட்டிக்ஸ் மரபணு. மரபணுவில் போர் ராஜராஜ சோழனின் பரம்பரை, நான் என் முப்பாட்டன் என்று பாரம்பரிய பேசும் பொழுது அந்த போர்க்குணங்கள் உன்னிடத்தில் வராதா? ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுகின்ற பம்பாயில் இருக்கின்ற உறவுமுறைக்கும் சென்னையில் இருக்கின்ற உறவுமுறைக்கும் வித்தியாசம் உங்களால் உணர முடிகிறதா? விபச்சாரம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அதனால் அங்கே ஆண்மண் உறவுகளில் நட்பிற்கும் காமத்திற்கும் காதலுக்கும் தெளிவான பார்வை இருக்கிறது. சென்னையில் இருக்கிறதா? எங்களுடைய நோக்கம் சினிமாவிற்கு வேறு ஒரு நோக்கம் இல்லையா? வியாபார ரீதியாக படம் ஓடணும், அவ்வளோதான். இதை தவிர எங்களுக்கு நோக்கமே கிடையாது. சமூகத்தை பாரடிச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுடைய அசலே விதை நெல்லே சமூகம் தான். விதை நெல்லை சமதி சாப்பிட்டா அப்புறம் எப்படி சமைச்சு விதைச்சு சாப்பிட்றது? நாங்கள் ஏன் உங்களை கெடுக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ அருமையான பாயிண்ட்டை பிரமாதமாக சொன்னீங்க. நான் அது இந்த திரைப்பட உலகத்தின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இளவரசு பார்த்தா இந்த நடுவர் சேர் அந்த பக்கம் தான் வரும்போல் இருக்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க. நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன ஃபார்மேட்டில் படம் இருக்குன்னு தெரியல, குழம்பி போய் நிற்கிறோம். ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர், கமர்ஷியலாக சுத்தமாக ஒன்றும் இல்லை. விசிடிக்காரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறான் பழ பத்திரிகையில், யார் பிக்பாயிட்டு விளம்பரம் கொடுக்குறான் சார். அது ஜனநாயகம் தானே? எல்லாரும் சேர்ந்து நேரம் வந்து சினிமா தான். நீங்கள் பழக்க வழக்கம் காதல் வீரம் எல்லாத்துக்கும் எது இருக்குது இங்கே உதாரணம் சொல்லுங்கள். நடிப்பில் கதாநாயகன் அப்படி பேசினா தான் கை தட்டுறான். முதல்ல ஒரு விஷயம், உங்களுக்கு எடுக்கல அந்த படத்தில் உங்களை ஆர்வை பார்க்க சொல்கிறது. நம்மளாம் வயசாகி போச்சு, பேசாமல் உட்காருங்கம்மா. உங்களை ஆறாங்க போக சொல்கிறேன். அது உங்கள் பையனுக்கு எடுக்கிற படம். பழைய பாட்டு வேணுமா? தாராளமாக இப்போ இல்லை, செல்ஃபோனில் பாட்டு பாடுது, கண்ணாடியில் MP3 பிளேயர், எங்கே வேணாலும் கேட்டுக்குங்க. எதுக்கு இங்கே வந்து போட்டு கொள்றீங்க? எங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் போகணும். ஆடியோ ரைட்ஸ் போனால் தான் அதில் 10 ரூபா வரும். சேட்டலைட் ரைட்ஸ் போனால் தான் 10 ரூபா வந்து படம் எடுக்க முடியும், நாங்கள்லாம் பிழைக்க முடியும். இதுதான் நிஜம். எங்களுக்கு என்ன சமூகத்தில் பிரச்சனை? எங்களுக்கு சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுங்களா? எங்களுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி மற்ற யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கவர்ச்சியை தூண்டுகிறார்களே, காதலை கவர்ச்சி இருந்தால் தான் காமம் இருந்தால் தான் காதல். இதுதான் விஞ்ஞானம். இதை போத்தி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன, நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு காரணம் அதனால தான் நான் கெட்டு போயிட்டேன், இதனால தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. துறவிலேயே பார்வையற்றவனுக்கு விஞ்ஞானத்தால் விழி கொடுக்க முடிகிறதா? இருந்தால் தான் நோயை சரி பண்ண முடியும். சக்கரை சத்து நாட்டில் வளர்கிறதுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாரை சொல்ல முடியுமா? நம்ம சுகர் இவர் தான் கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஊரா கம்பெனிக்காரர் பூரா ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க தான் வச்சு விட்றாங்க, சொல்லுங்களேன் பார்ப்போம். உப்பு கம்பெனிக்காரன் பூரா ரத்த கொதிப்பு உருவாக்குறான், சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் தான் கிடைச்சோமா? 35 லட்சம் ரூபா பப்ளிசிட்டி கொடுக்கணுங்க. என் மூஞ்சியை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 35 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கு. என் மூஞ்சியை பார்க்குறாங்க, இவர் நடிச்சிருக்கிறாருங்க வாங்கன்னு. யார் கொடுப்பா? எங்கள் அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க, சினிமா தான் கொடுக்கும். பாப்பர் அரட்டி வரத்தான் செய்யும். இது எல்லாமே காதல் காமம் வீரம் சோகம் எல்லாம் கலந்து வேற எந்த ஊடகம் சமூகத்தில் இருக்கு சினிமாவை தவிர சொல்லுங்க. பயிர்வதற்கு இடமில்லை ஐயா, பயிர்வதற்கு இடமில்லை. பயிர பேதங்களற்ற ஜாதியற்ற மதமற்ற ஒரே இடம் தேட்டரு, அதனால வர்றான். நீங்க உருவாக்குங்க, போட்டிக்கு ஒன்று உருவாக்குங்க.
எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச நடிகன், எனக்கு பிடிச்ச பாடலாசிரியர், எனக்கு பிடித்த இசையமைப்பாளர், அவர் என்ன ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்கிரீனில் நடிக்கிறவங்க என்னை எப்படா நீ பிடிக்கும்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. என் மனதில் உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த நிமிடத்தில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். நாளை என்னவென்று எனக்கு தெரியாது. அது திரையரங்கில் கிடைப்பதனால் இந்த சமூகம் சமூகம் சார்ந்துதான் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து போராடி கொண்டிருக்கிற மாதிரி சினிமாவின் நோக்கம் சமூகத்தை கெடுப்பது அல்ல, மாறாக சமூக மனிதர்களை வியாபார ரீதியாக எதிர்கொள்வதற்காக சில கட்டாயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் போராடுகிறோம் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் மனசாட்சி உள்ள மனிதனின் பேச்சாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நிஜமாவே உண்மையான ஒரு சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய உண்மையான கருத்து இப்படி தான் வரும். நாங்கள் என்ன பாடுபடுறோம் அப்படிங்கிறத வந்து இளவரசர் இவ்வளவு பேசுவார்னு எனக்கு தெரியாது. வெரி ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் விட்டீங்கன்னா என்ன நேராக போய் அடிச்சிருவார் போருக்கு அந்த மாதிரி ஒரு வேகத்தில். அடுத்தபடியாக இந்த பக்கத்தில் சொல்லவே வேண்டாம். அங்கே அவர் அங்கே பேச ஆரம்பித்தோடனே அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி எப்படி இப்போ கொதிக்கலன்னு எப்படி எந்த சூழ்நிலையில் அணுவில் இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போது. ஆனால் அணுவிலையில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தங்களுடைய கோபம் நியாயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுமத்தியமா மைக்கில் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸும் ஏறக்குறைய பின்னி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் இந்த சபையில் வந்து சென்டர் சீட்டில் என்னை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சினிமாவால் சமூகம் கெட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் அவர்கள் இப்பொழுது தங்களது பங்களிப்பை அளிப்பார்கள். திருமணம் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையின் பகுதியை 170,000 திருமண தம்பதிகளை இணைத்ததன் மூலம் அற்புதம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய கல்யாணமாலை மோகன் அவர்களுக்கும், சகோதரி மீரா அவர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், அவர்கள் மூலமாக திருமணம் செய்து கொண்ட அத்தனை தம்பதியருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். 170,000 திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் 340,000 குடும்பங்களோடு நேரடியாக தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு திருமணம் என்றால் குறைந்தது 2 குடும்பம். இப்படி பல குடும்பங்களை பார்த்து பழகி அந்த மக்களோடு அந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மேடையிலே நான் ஐயா கங்கை அமரன் அவர்களுடைய தலைமையிலே பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அற்புதமான சில கவிதைகளை நீங்கள் திரைப்படத்திலே கேட்டிருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு, புதிய வார்ப்புகளில் வந்த ஒரு தம்தன நம்தன தாளம் வரும் அப்படின்ற அந்த ஒரு பாட்டில் அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை, சில்லென மெல்லிய தென்றலும் வந்திசை சொல்லியது சுவை அள்ளியது மனம் நில்லென சொல்லியும் துள்ளியது பெண்மனம் பூவினும் மெல்லியது தவிக்கும் உணர்வோ என்னை கிள்ளியது. இப்படி எழுதக்கூடிய கங்கை அமரன் இப்படியே எழுதணுன்றது தான் எங்கள் ஆசை. என்ன பண்ணுறதுமா, அதுக்கப்புறம் வர சான்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடான்னு எழுதினா தானே இப்போ சம்பாத்தியம் வருது. அப்படி எழுதின காலம் ஒரு காலம், இப்படி எழுத வேண்டியது ஒரு காலம். நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை முதல்ல எங்கள் அணி சார்பாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அவர்கள் எங்களுடைய எதிர் அணிதானே தவிர எதிரி அணி அல்ல. இதை நாங்கள் முதல்ல பதிவு பண்ணுறோம். ஏன்னா எதிரிலேருந்து வந்து பேசினவர், நீ அம்மா படம் பார்க்குற வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னா அப்போ எனக்காக நீ படம் எடுக்கலையா? ஏய், என் காசை வாங்கிட்டு தான் என் பையனே படத்துக்கு வரான். அப்போ நான் கவலைப்படாமல் எவன் கவலைப்படுவான்? அதாவது சார், வழக்கில் நம்ம சொல்லுவோம் சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு. அந்த மாதிரி என் காசை கொடுத்து என் பிள்ளைய தியேட்டருக்கு அனுப்பி அவன் கெட்டி கீரை வரையா வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்துட்டு நான் தியேட்டருக்கே போகாமல் வீட்டுக்குள்ளே ஓடி போய் உட்காந்துக்கணும், இவங்க ஜாலியாக படம் எடுத்து வியாபாரம் பண்ணுவான். ஆ, உனக்கு எடுக்கல, என் பையனுக்கு. என் பையன் நேரம் சம்பாரிச்சுட்டு வந்தால் படம் பார்க்குறான், அவன் 4ஆம் கிளாஸ்லேருந்து படம் பார்க்குறான். அவன் சொல்கிறான் சார், 3ஆம் கிளாஸில் அவனுக்கு வயசே மொத்தம் 7 தான். என் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஃபிலிமை நான் பார்த்ததே இல்லையா? ஐய், மொத்தமே 3 ஃபிலிம் தான் பார்த்துருக்குறேன். அதாவது சார், இந்த சினிமாக்காரங்களை மாதிரி ஜில்ஜா காமிச்சு யோசிக்க விடாமல் செய்கிறது யாருன்னா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ நம்ம சகோதரர் இளவரசர் அவர்கள் பேசின பேச்சு. எங்கே போனார் பார்த்தீங்களா? சேர சோழ பாண்டி என்ன சிருஷ்டியோ இயற்கையோ, நீங்கள் இது அனைவரும் இதிலிருந்து தான் தொடங்கியவர்கள்னு அங்கே கூட போனார். சேர சோழ பாண்டியர்கள் ஆரம்பித்தார், கலிங்கத்து போருக்கு போனார். சரி, இதெல்லாம் சமூகத்தில் நடக்குது, நான் ரொம்ப ரசித்தேன் சார், ரொம்ப நெஞ்சார நான் சொல்கிறேன். எவ்வளோ ஒரு சமூக சிந்தனையோடு நீங்கள் பேசுனீங்கன்றதை நான் பாராட்டுறேன். ஆனால்
இவ்வளவு நல்ல சமூக சிந்தனையோட பேசக்கூடிய நீங்கள் இதே சமூக சிந்தனையோட ஏன் சினிமா எடுக்க மாட்டீங்கன்றது தான் எங்க கேள்வி. மேடையில் பேசுனா நீங்க நல்லா பேசுவீங்க, சினிமா எடுத்தா மட்டும் டாடா கம்ஸ்ட் ஓடி போயிருவீங்களா? அங்கேருந்து ஒரு கேள்வி வந்தது, எங்களது கச்சா பொருட்களை நாங்கள் சமூகத்திலிருந்து தான் எடுக்கிறோம்னு சகோதரர் சொன்னார். சமூகத்திலிருந்து கச்சா பொருட்களை எடுங்கள், கச்சடா பொருட்களை எடுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். அப்புறம் ரொம்ப பெரிய பாயிண்ட் மாரி, ராவணன் வந்து எந்த சினிமாவை பார்த்துட்டு சீதையை தூக்கிட்டு போனான் அப்படின்னா, சார் ராவணன் தப்புன்னு நாங்கள் இதிகாசம் எழுதி வச்சோம், ஆனால் ராவண ஹீரோன்னு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இதான் சார் எங்கள் வருத்தம். ராவண ஒழியணுன்றதுக்காக நாங்கள் வருஷ வருஷ வருஷமா பேசியிருக்கோம், ராவண சூப்பர் ஆளு சார், அவனுக்கு நேஷனல் அவார்டு கொடுங்கன்னு நீங்கள் பேசுறீங்க. உலகத்திலே நடந்த சூப்பர் கற்பழிப்பு இதுதான் சார்னு நீங்க ஒரு சீன் வைக்கிறீங்க. மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நான் மேடையில் பயன்படுத்துறதுக்கு, ஆனா நீங்க பொய்யெல்லாத்தையும் உண்மை மாதிரி பேசுறீங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்பழிப்புன்ற அந்த வார்த்தையை தப்பு சார், அது பாலியல் வன்முறை. யாரோட கற்பை யார் அழிக்கிறது? ஒரு ஒரு பலாத்காரம் நடக்கின்ற பொழுது அதை செய்யக்கூடிய ஆண் தான் கற்பிழக்கிறானே தவிர பெண் ஒரு நேரமும் கற்பிழப்பதில்லை. நீங்க எங்களை பார்த்து கேக்குறீங்க, 7 வயது குழந்தையை பலாத்காரம் செய்வதற்கு எந்த சினிமா சொல்லி கொடுத்தது? நாங்க சினிமால எப்படி ஒரு சீன் வச்சோம்னா ஹீரோ போய் காப்பாத்துவார், அதான் நாங்க சொல்றது. சும்மாவுமே நிஜ வாழ்க்கையில வராத ஹீரோவை அப்பப்ப வந்துருவாரு, வந்துருவாரு, கைத்துல தொங்கி வருவாரு, எகிரி குச்சி வருவாரு, பல்ட்டி அடிச்சு வருவாரு, வானத்துல இருந்து வருவாரு, தலையில பூசணிக்கு அடைச்சு வருவாரு. ஏய், நிஜ வாழ்க்கையில எவனும் வரமாட்டான்டா, நீ தான் உனக்கு ஹீரோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்கன்றதுதான் எங்க கேள்வி. ஹீரோ வெள்ள கிடையாதுரா, நீ தான்டா ஹீரோன்றதை எப்பவுமே சொல்லாம அவனை ஒரு பிம்பத்திலே வச்சுக்கிட்டு உங்க வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறீங்களே, இந்த அநியாயத்தை தான் நாங்க என்னன்னு கேட்கிறோம். அங்கேருந்து வந்தாங்க, ஆங்கிலம் படித்தால்தான் வேலை என்றார்கள், ஹிந்தி படித்தால்தான் வேலைனாக்க ஹிந்திக்காரெல்லாம் ஏன் இங்க வந்து பெச்சிட்டு வைக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, வெளிநாட்டிலே இன்றைக்கு வியாபாரம் ஆகிக்கொண்டிருப்பதெல்லாம் இந்திய மூளைதான். இங்கிலீஷ் தெரிஞ்ச இந்திய மூளைதான் வியாபாரம் ஆகுது, வெறும் தமிழ் தெரிஞ்ச மூளை அங்க போய் வியாபாரம் ஆகுமா? நான் தமிழை குறைச்சி சொல்லல, பொய்யா மக்களை ஏமாத்தாதீங்க. அவன் 4 விஷயம் படிக்கட்டும், அவனை மூடி மூடி பொட்டி புள்ள வைக்காதீங்க, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிங்க, ஆனா உங்க தாய்மொழியை தாய்க்கு மேலாகவும் நேசிங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன் பொய் சொல்றீங்க? அவனுக்கு வேற தமிழ் படிச்சுட்டு அவன் தமிழ்நாடு தாண்டி போயிட முடியுமா? ரேணிகுண்டா தண்ணி டீ கிடைக்காது சாமி. ஆனா கும்முடி பூண்டிய தாண்டாக்க இந்தியில பேசலாம் சார், கல்கத்தா மெயின் ரோட்ல கேட்ச் ஆயின்னு சாய் சாய தெரியலனாக்க காலினி. ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லாதீங்க. பாலிவுட் படத்துக்கு நீங்க நாளைக்கும் போய் டைரக்ட் பண்ணல, எங்க ஹிந்தி படிக்காமலே போய் பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுங்களா பாக்கலாம். நீங்க ஹிந்தி படிப்பீங்க, பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுவீங்க, ஆனாக்க மத்தவன் ஹிந்தி படிக்க கூடாது, இங்கிலீஷ் படிக்க கூடாது, எதுவும் படிக்க கூடாது, தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். பொய்ய பேசாதீங்க. நான் ஒரு கவிதை படித்தேன் நடுவர்களே, மனம் மனம் ஒரு குரங்கு, மன்னித்துக் கொள்ளுங்கள், குரங்குகள் கோபித்துக் கொள்ளுகின்றன, மரம் அது இன்னொரு மனிதன் தான். எப்படி? குரங்குகள் கோபித்துக் கொள்ளுகின்றன, மனம் அது இன்னொரு மனிதன் தான். ஏன்னா சார், ஒரு சாதாரண மனுஷன் குரங்கை பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை மனுஷன் மாதிரி, ராமா லங்கையை தாண்டா அப்படின்னா அது லங்கையை தாடுது, ராமா போய் சீதையை கூட்டு வாடா கூட்டு வருது. ஒரு குரங்கு, 5 அறிவு படித்த குரங்கை ஒரு மனிதன் மனிதன் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் செய்வதற்கு மாற்றுகிறான், இது நிஜ வாழ்க்கை. ஆனால் 6 அறிவு படித்த மனிதனை குரங்காக மாற்றி எதையும் காப்பாற்றாதன்றதை நீங்கள் சினிமாவில் காட்டுறீங்க, இது சினிமா. பாசமலரில் ஒரு சீனா, நான் சென்டிமெண்ட்டுப்பா, இந்த சினிமாக்கார சென்டிமெண்ட்டு சூப்பர் சென்டிமெண்ட்டு, பூஜை போடுறதுல சென்டிமெண்ட்டு, பூஜை போடுற நாள் அன்னைக்கு வச்சுக்கிற குருக்கள் முதற்கொண்டு சென்டிமெண்ட் உங்களுக்கு. அந்த பாசமலர்ல அவர் முதலிரவுக்கு போறாரா சகோதரர், அந்த தங்கச்சி படத்தை அப்படி மாத்தி வச்சுட்டு போனாராம், நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். பாசமலர்ல ஒரு பாட்டு, தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க சார், பாட்டு வருது, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். மியூசிக்கல் இருக்கிறதுனால நீங்க ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா அது படக்குன்னு அப்படி மனசுக்குள்ள இறங்கிடுதுமா. என்ன பாட்டு? MSV கண்ணதாசன் ஐயா பாட்டு, கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். என்னதான் சொன்னது, இந்த பாட்டுலாம் அழிக்க முடியாது. தூங்கும் போது எல்லா மனுஷனும் பார்த்தா நல்லா இருக்கும் சார் முகம், ஏன்னா எழுந்த உடனே தான் அவனுடைய விகாரங்கள் எல்லாம் வெளியே தெரியும்.
மலர்களை போல் தங்கை உழங்க பூ மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாளாம். ஏன்னா எங்க அண்ணன் எப்படியா இருந்தாலும் என்னை பாத்துக்குவார், காப்பாத்திடுவார் அப்படின்னு நினைச்சு அந்த தங்கச்சி தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஆரம்பிக்குது பாட்டு. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். சார் இந்த சீன் அப்படியே லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணுங்க, உங்க பாஷைக்கே வர லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணி சீனை கட் பண்ணி நம்ம வீட்டு ஹாலு, ஹாலில் டைட் க்ளோஸ் அப்ல கேமரா வைங்க. அடுத்து அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க, இளவரசு கேரக்டர் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, நமக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி மணி 12, வெளில பார்த்தீங்கன்னா நிலா காட்டுங்க, போனால் போகுது, ஜன்னல் வழியாக நல்லா தெரியுது. அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். குழந்தை தூங்கிட்டு இருக்கிறா பொண்ணு, 20 வயசு பொண்ணு. இப்போ அந்த சினிமாவில் வந்து மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன், இங்கே அப்பா அம்மா. மலர்களைப் போல் மகள் உறங்குகிறார், பெற்றோர் வாழ வைப்பார் என்று அமைதி கொண்டாள்னு நினச்சிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் குழந்தை வளர்ந்துருச்சு, இன்னொரு 1-2 வருஷம் போனாக்க கல்யாணம் பண்ணோம், நாளைக்கே நம்ம ஓனால் கல்யாண மாலையில் போய் எதுக்கும் ஒரு பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி நல்லா சார் 12 மணி 1 மணிக்கு ராத்திரி பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். ஆனால் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்ன செய்து தெரியல, ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்ருக்குது. ஏன்னா சக்தி நீ அழகா இல்லை, நான் உன்னை காதலிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க சார், தயவு செய்து நான் சொல்றத வேடிக்கைக்காகவோ கைத்தட்டலுக்காகவோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, விளையாட்டு அந்த விஷயத்தை பேசாதீங்க. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம கொஞ்சம் கூட வந்து மூளையை யூஸ் பண்ணாம அப்பா அம்மாக்களை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைத்த வாயை கட்டி நான் தான் நல்ல வாழ்க்கை வாழல, என் குழந்தைய அது நல்ல வாழ்க்கை வாழட்டும், ஸ்கூலுக்கு அமிச்சா காலேஜுக்கு அமிச்சா, நீங்க காட்ச படத்துனால புண்ணாக்கு காதல், மணாங்கட்டி காதல், தெருப்புழுதி காதல் நீங்க காமிக்கிறீங்க. இந்த காதலை பெருசாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகிற போதே லவ் பண்ணுறது, காலேஜுக்கு போகும்போது லவ் பண்ணுறது, அப்புறம் வந்து கேட்டாக்கா சிலுவையை அறுத்து விட்டுருவீங்க, புண்ணில் அறுத்து விட்ருவீங்க, அப்புறம் டீ வாங்க எங்கே போவீங்க அடுத்த நாள் கத்தலிக்கு. நண்பர்களே நான் சொல்லுவதை வேடிக்கையாக நினைக்காதீங்க, 18 வயதில் இருந்து 21 வயதுக்குள்ள அவசர அவசரமாக எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அர்ஜென்ட்டுக்கு உதவுன்னு சொல்லி மேரேஜை போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கவும் முடியாமல் உடவும் முடியாமல் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கடைசியில் கோர்ட்டுக்கு வந்து லோ 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 லோன்னு அலைஞ்சி 26-27 வயசில் விவாகரத்து வாங்கி கொடுற இளம் பெண்களுக்கெல்லாம் ஒரே படம் தான் சார் ஆதாரம். இதெல்லாம் சமூகத்தில் நடக்கலையான்னு கேட்பீங்க, சத்தியமாக நடக்குது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எதை சொல்ல வேண்டும் என்பதை விட எதை சொல்லக்கூடாது என்பதிலே உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பேசிடுவீங்களா, எல்லா உண்மையை நாட்டில் பேசிடுவீங்களா, எங்க உங்க பசங்களை உட்கார வச்சு உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு என்ன நடந்ததுன்னு பேசுங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பேசுவீங்களா, நீங்க ரெடி பேசுவீங்க சார், ஆனா நீங்க ரெடின்னு சொல்றது இந்த சமூகம் ஒத்துக்காது. நாங்க உங்க ஒருவரை பற்றி கவலைப்படவில்லை, சமூகத்தை பற்றி கவலைப்படுகிறோம். எல்லாத்தையும் பேசிட முடியாது சார், உண்மை என்பது சங்கீதம் மாதிரி, ஐயாவுக்கு தெரியும் அது நல்லா ஊன ஊதிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் சங்கீதம் இல்ல, ஒத்து. சங்கீதம்ன்றது எப்போ வாசிக்கணுமோ அப்ப வாசிக்கணும், எப்ப நிப்பாட்டணுமோ அப்ப நிப்பாட்டணும், உண்மைன்றது எது வரைக்கும் சொல்லணுமோ சொல்லணும், எங்க சொல்லக்கூடாதோ சொல்லக்கூடாது. பொய்மையும் வாய்மையுடைத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் என வள்ளுவன் வந்து முட்டாளில எழுதி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி இனிய உளவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்ற மாதிரி மருந்திருக்க விஷத்தை கொடுக்காதீர்கள். இந்த சமூகத்தில் விஷம் இருக்கிறது, நாங்கள் அதை மறுக்கவில்லை, ஆனா அதற்கு நீங்க வெளிச்சம் போட்டு காட்டி விஷம்தான் வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். இதை நாங்க கண்டிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் பெண்களை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி தர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் உதாரணம் ஒரு படம் சொன்னாரு, அதாவது முரண்பாடோட மொத்த வடிவம் அண்ணன் தான் நம்ம குரு. அதாவது ஒரு அவர் உள்ள வரும்போதே சீனுக்குள்ள வரும்போது குழந்தைய வச்சுக்கிட்டு வந்தாராம், எப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வந்தாராம், அந்த பெண்ணு காதலிச்சாலாம் குழந்தைய தாண்டிட்டாலாம் எல்லாம் ரைட்டு, ஆனா இந்த சித்திய வரவளே எப்பவுமே கெட்டவளாத்தான் இருப்பான்னு நீங்க யார் சார் தோற்றுவிச்சிங்க ஒரு மாயையை? முத மனைவி குழந்தைக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க சமூகத்திலே, முதல் மனைவி இறந்த பின்னால் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்ட எவ்வளவோ பேர் முதல் மனைவியினுடைய குழந்தைகளை ஆதரித்து பெரிய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், ஏன் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க?
இதை கேட்டாக்க உங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு படம், சூப்பர் படம், அது தலைப்பே சூப்பர் காதல். கல்யாணம் பண்ணாங்க, ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க, வீட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, அவளுடைய தாலியை பறித்தாங்க, அவன் பைத்தியம் ஆயிட்டான். இது வரைக்கும் ஓகே சார், சமூகத்தில் நடந்தது தான் எடுத்தீங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் சீன் வச்சிங்களே கடைசியில், அவள் கல்யாணம் மறுபடியும் பண்ணிக்கிறா, பைக்கில் போயிட்டுருக்காளாம், அவள் காதலன் வந்து பைத்தியம் ஆயிட்டானாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், நெஜா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்டாட்டி, சாமி நான் அத்தனை லவ் பண்ணேன், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவன் வீட்டுக்குள்ளே ஏற முடியும் காலை வச்சு பிச்சிடுவான், நோட்டீஸ் பறக்கும். எனக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தானே, அதை வாங்கலன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே, ஓ லவ் லெட்டர் கொடுத்துட்டானா, அப்போ உனக்கு டைவர்ஸ் தான்றான். நீங்கள் வந்து பைத்தியக்காரனுக்கு ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு படம் எடுப்பீங்க. இதை பார்த்துட்டு எங்கள் பொண்ணுங்க எவனோ ஒருத்தன் என்றைக்கோ லவ் லெட்டர் கொடுத்ததை மறந்து போய் ஹஸ்பண்ட்டை சொன்னால் கூட முடிஞ்சது அவள் கதையெல்லாம். உங்களால் எவ்வளோ பொண்ணுங்க கெட்டு போகிறாங்க தெரியுங்களா, இதெல்லாம் நெஜம் நினச்சிக்கிறாங்க வாழ்க்கையில் எவ்வளோ பேர். நீங்கள் கேட்டீங்க, 7 வயது பொண்ணை பலாத்காரம் செய்ததை காட்டியிருக்கிறீர்களான்னு, ஏன் ஒரு சினிமாவில் 2 ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் சீனை பச்சையாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியலைனாக்க, பின்னாடி சட்டையை கிழிச்சிட்டு காம்பஸால் கீறுறான் சார், அதை காட்டுறீங்க நீங்கள், ஏன் காட்டுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் உங்களுடைய மனைவி மக்களோடலாம் நீங்கள் படம் பார்க்குறதே கிடையாது, எங்கள் ஃபேமிலியை நாங்கள் சீன்லேயே காட்ட மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட்டு வர மாட்டீங்க, அப்படி தானே? அப்போ மற்றவங்க வீடெல்லாம் என்ன திறந்து வச்சிருக்கா, நீங்கள் நுழைஞ்சி என்ன வேணால் ஆக்கிரமம் பண்ணுறதுக்கு. எங்களுடைய அணியின் வாதம் என்னவென்றால், நல்ல படம் எடுத்தால் மக்கள் பார்க்கலன்றீங்க, படமே எடுக்காதீங்க, அதுதான் சிம்பிள் தானே. எப்படியாவது என்ன எவனா கவனிக்கணும்னு எதனா பண்ணுவீங்களா? ஐ வில் பி ஃபேமஸ், இஃப் நாட் ஃபேமஸ் நொட்டோரியஸ் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நான் நல்ல படம் எடுப்பேன், பார்க்கலையா கெட்ட படம் எடுத்துருவேன். எப்படி அது, நல்ல படம் எடுத்து எல்லா நேரத்துலையும் அது ஜெயிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் தான் தேசிய படம் எடுத்தாலும் சரி, எந்த படம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கடைசியில் சேர வேண்டியது என்னென்னா, உங்கள் கல்லா கட்டுறீங்களா கரெக்டானு பார்க்குறீங்க. இது ஒரு வியாபாரம் தானே, சரி வியாபாரம், வியாபாரத்தை செஞ்சுட்டு உனக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? நான் கேட்குறேன், உனக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு சார்? 1000 டாக்டர் இருக்கிறான் சார், 1000 வக்கீல் இருக்கிறான் சார், 1000 தொழிலாளிகள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இல்லாத அவார்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நாள் எதுக்கு? இந்த சமூகத்திலே நல்ல விஷயங்களை கொண்டு போய் விதைக்க வேண்டும். எம்எஸ் அம்மா மீராவா நடித்தாங்க, மீராமா இருக்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் அவங்கள எம்எஸ் அம்மானே ஒத்துக்கல சார், எல்லாரும் மீரான்றாங்க அவங்கள. ஏன்னா நம்ம ஜனங்க நம்புகிறாங்க சார் உங்களை, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அட விடுங்க சார், பெரிய அம்மா சீதையாக வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிச்சு, ஜனம் கல்லெடுத்து அடிச்சிட்டாங்க, சீதை டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது நீங்கள். ஏன் தெரியுங்களா, உங்களை நாங்கள் நம்புகிறோம் சார், நீங்கள் சொல்கிற கதைகள் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ மாற்றத்தை செய்யும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். தேசியம் முக்கியமான விஷயம் சார், அன்னைக்கும் தேசபக்தி படங்கள் வந்தது, சாதாரண படத்தில் கூட ஒரு தேசபக்தி காட்சி வச்சான் சார், ராஜா பாட் ரங்கதுரன் ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் நாடகம் நசிந்து போய் கொண்டு இருக்கிறதுன்னு போது நாடகத்தினுடைய பாணியை மாற்றணும்னு சொல்லி கடைசியில் 3 ஓரங்க நாடகங்களாக 3 காட்சிகளை வச்சாங்க, அதில் ஒரு பகத்சிங்கை பற்றி ஒரு காட்சி வரும், அந்த பகத்சிங் காட்சியை பார்த்துட்டு இன்னைய வரைக்கும் பகத்சிங்ன்ற அந்த உணர்வு பார்க்கும் நினைக்கும் பொழுதெல்லாம் சிவாஜி கணேசனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பார்க்கும் பொழுது துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்கிறதுன்னு சொல்லும் பொழுதே எல்லாம் நமக்கு சிவாஜியுடைய ஞாபகம் வருகிறது. ஒன்றும் வேண்டாம் சார், வந்தே மாதரம் அப்படின்னு அந்நிய துணிகளை பகிஷ்கரித்து எரிக்கின்ற பொழுது அந்த வாவுசி இப்படி நின்றுட்டு அவர் கண்ணில் ஒரு மின்னல் மின்னுமே கர்வம், அதை நினைக்கும் போது இல்லை சார் இப்போ ஒரு ரத்தம் கொதிக்குது. ஆனால் ஒரு பம்பாயில் நெருப்பு எரியறது நிற்கணும்னா கூட அந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன், அன்றைக்கு லட்சியத்திற்காக படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள், நீதிக்கு தலைவணங்கு, நல்லவன் வாழ்வான், உரிமை குரல், பாச மலர், பச்சை விளக்கு, இன்னைக்கு திருப்பாச்சி பில்லா திமிரு. அன்னைக்கு கூட தான் கணவனே கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம் வந்துச்சு, இப்போ மனைவி சொல்ல மந்திரம், பொண்டாட்டி ராஜ்யம்னு வந்துட்டு. அதனால தான் அந்த பேர்லாம் சொல்லலை. ஆமாம், அதையும் சொல்லணும் இதையும் சொல்லணும் இல்லை. ஐயா பிரச்சனை எங்கே வருதோ அதை தான் சொல்லணும். ஜாண்டிஸ் இருக்குனாக்க ஜாண்டிஸ் எந்த பகுதியில் இருக்கோ அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் மற்ற பகுதிக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டரை கேட்கக்கூடாது. கேன்சர்
கேன்சர் வந்துருக்கு சார், த்ரோட்ல கேன்சர்னாக்க த்ரோட்ல கேன்சர்னா எங்க த்ரோட்ல கேன்சர் அங்கதான் சார் கீமோதெரபி கொடுப்பான், ஏன் தள்ள கொடுக்கல ஏன் கையில கொடுக்கலன்னு கேட்க கூடாது, எங்க வந்துருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அன்றைக்கு லட்சியங்களுக்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் லட்சங்களுக்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு கொடியை காப்பதற்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் கோடிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இறுதி யாத்திரையில் போற்றப்படக்கூடிய கோடி துணி நம் மீது விழுகின்ற பொழுது உங்களுடைய கோடிகள் ஒருபொழுதும் உங்கள் பின்னால் வராது. பாரதியினுடைய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், எதுவுமே தெரியாம திரைப்படத்திற்கு வந்தால் கூட நாங்கள் படிக்காத பாமரர்கள்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் துறையை நீங்கள் நன்கு கற்றறிந்திருக்கவில்லை என்றால் அந்த துறையில் நீங்கள் மிளற முடியாது. பாரதியினுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான். நன்றி, வணக்கம். வக்கீல் அம்மா என்ன சும்மா விடுவாங்களான்னு பாயிண்ட் பாயிண்டாக போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. நிஜமா அவங்க லாஸ்டில் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு 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 மாதிரியான விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு இலை நிறைய ஒரு பெரிய விருந்தை போட்டு ஊறுகாய் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், பாயசம் வச்சுருக்கோம், லட்டு வச்சுருக்கோம், சாதம் போட்டு ரசம் போட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னா நான் வந்து சுகர் பேஷண்ட்டு எனக்கு வந்து லட்டை ஏன் வச்சேன்னு சண்டை போடுற மாதிரி நம்ம சில நேரங்களில் நடந்து கொள்கிறோம். ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது. நிஜமாகவே ஒரு காரசாரமான விவாதத்தில் இளவரசு தோண்டிவிட்டதில் இங்கே பெரிய இடிமின்னல் அடுத்து தான் ரெண்டும் சேர்ந்துருச்சு. இவங்க பேசினோடனே வானத்தை இடிமுழக்கம் தூரத்தை இடிமுழக்கம் மாதிரி ஜம்முன்னு வந்துருச்சு. அடுத்தபடியாக தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர், மிக அருமையான சிந்தனாவாதி, மிகச்சிறப்பான பேச்சாளர் என்பதையும் நான் அறிவேன். தேசிய விருதுகள் அவருக்கு இன்னும் தேடி 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 வரும். அவருக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைத்த அந்த படத்தில், அதில் மட்டும் இல்லை அவர் எந்த படத்தில் வந்தாலும் அதை எடுத்துக்கொண்ட கேரக்டர் நல்லா செய்யக்கூடிய ஒரு அருமைக்குரிய தம்பி ராமையா அவர்கள் கூடிய சீக்கிரமே இயக்குநராகவும் மாறுவார் என்பது போல அவருடைய ஜாடை எனக்கு தெரிகிறது. ஆகவே நம்ம சினிமாவை இந்த பக்கத்தில் நான் பேசுனேன்னா நம்ம சினிமாவை பற்றி எவ்வளவு குத்தம் சொல்லியிருக்கிறாங்கோ, ஆனால் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க பாயிண்டெல்லாம். நீங்களாம் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்க முடியும்? அதனால் இந்த பக்கத்தில் நீங்கள் நம்ம சினிமாவை பற்றி சொன்னதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி ராமையா அவர்கள், உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே, உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே, அரசியல் நல்லாலே, ஆன்மீகம் நல்லாலே, காதலன் நல்லாலே, காதலியும் நல்லாலே, பொண்டாட்டி கூட வாழும் புருஷயமும் நல்லாலே, உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே, உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே. உலகத்துல எதுவுமே நல்லா இல்லை, சினிமா மட்டும்தான் நல்லா இருக்கு. சினிமா நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும். ஒரு விஷயம், பணத்தின் பாதுகாப்பு என்பது 10 இடங்களில் இடம் வாங்கி போடுவதல்ல, பணத்தின் பாதுகாப்பு என்பது தர்மம் செய்வது. ஒரு 10 பேரை படிக்க வைப்பது, 4 பேருக்கு நல்லது செய்வது, இல்லை குறைந்தபட்சம் படம் எடுத்து எங்களது தயாரிப்பாளர்கள் போல் அழிந்து போவது, இதுதான் பணத்துக்கு பாதுகாப்பு. அந்த படம் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கோம், இந்த படம் எடுத்தாரியா போட்டி ஆகிட்டாரியா, இந்த படம் கருத்து சொல்வதற்காக அந்த படத்தை எடுத்தார், காணாமல் போய்விட்டார், சரித்திரம் நீ சொல்லட்டும் அப்படின்னு படத்தை எடுத்துட்டு. ஆக பணத்தின் பாதுகாப்பு என்பது இந்த மாதிரி வேலைகளை செய்வது. அந்த வகையிலே பணத்தின் பாதுகாப்பு என்பது பல இடங்களில் இடத்தை வாங்கி போட்டு உல்லாசமாக அனுபவிக்கலாம் என்ற சிந்தனை இல்லாமல், வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ என்று கருதாமல், பல 100 பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே என்ற நல்ல சிந்தனையோடு, தார்மீக சிந்தனையோடு வேலை கொடுத்துவிட்டு முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது முதல் வணக்கம். அதற்கடுத்து உங்களது மானசீக சிஷியன்னா, ஏன்னா நானும் இளம் பிராயத்தில் உங்களது நிகழ்ச்சிகளை வந்து, ஒரு இசை கச்சேரி என்றால் ஒரு 3 மணி நேரம் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே இருந்த நேர நிலையில், பாடல் மட்டுமே தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில், 25-30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அந்த மேடையில் நிற்கிற பொழுது நான் பார்ப்பேன். ஒவ்வொரு பாடல் முடிந்த பிறகு அடுத்த பாடல் கிடையில் அந்த உதிர்க்கக்கூடிய அந்த உங்களுடைய நகைச்சுவை என்பதாக, என்னிடம் ஏதாவது ஒரு சிறிய அளவுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்குது என்றால் அதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு காரணம். அந்த வகையில் உங்களுக்கு எனது வணக்கம். இதிலே வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் என்ற நிலையிலும் கூட எங்களையும் அங்கீகரித்து அவருடைய சிந்தனையாளர்கள் அருகிலே எங்களை அமர வைத்து எங்களோடு எதிர்வாதம் பண்ணுவதற்கு ஒத்துக்கொண்ட அந்த பெருந்தன்மைக்காக அந்த 3 பேருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனது 6 சகோதரர் அவர்களை, அன்பு சகோதரி அவர்கள்,
இங்கே ஆணாதிக்கம் எங்கே இருக்கிறது? பெண்ணாதிக்கம் தான் இருக்கிறது. நடுவரவர்களை நான் பயந்து விட்டேன். இந்த மைக் என் கைக்கு வருமா, நான் தொடர் சொற்பொழிவு ஆற்ற முடியுமா என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். காரணம், சகோதரி அவர்கள் மிகுந்த சிந்தனைவாதி. நான் வந்து மீரா அம்மா என்று சொன்னபொழுது கூட, ஆஹா உச்ச சாதியில் பேசுவாங்களே ஒரு குரலுக்கே நான் பயமாச்சே அப்படின்னு நிச்சயமாக சொன்னே அம்மா ஒத்துக்குவாங்க. ஆக நிச்சயமாக ஒரு அதை நான் என்ன சொல், ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு போர்வையில் அதை பார்க்கிறேன். எனது பங்காளி அவர்கள் வந்து பேசி அத்தனையும் குறிப்பெடுத்து அத்தனைகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நிச்சயமாக, நீங்கள் அந்த தேசிய விருதில் வந்து ஏன் உங்களுக்கு இப்படி கோவம்? தேசிய படம்ன்றீங்க, தேசிய விருதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காஷ்மீர் டு கன்னியாகுமரி, பல மாநிலங்கள், பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட மொழிகளில் பலவிதமான கதாபாத்திரங்கள், அதில் நாடி ஒரு தமிழ்ல ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்ததில் தலையை தடை கொடுக்காம பேசியவர்கள் பேசு. அப்புறம் இன்னொன்று, எனது மனைவியும் மகளையும் கூட்டு வந்திருக்கேன். கூட்டிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை கூட்டு வந்திருக்கீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? நீங்கள் சினிமாக்காரர்கள் மனைவியை பப்ளிக் அழைத்து வர மாட்டேங்கிறீர்கள். நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா, அவள் என் மனைவி, அது என் மகள். சினிமாக்காரன் போலியாக வாழ மாட்டான், போலியாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த வெகுஜன மக்களை விலகி நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களே சகோதரியாரே, ஏதோ இந்த படத்தை எடுத்தான். இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் சொல்ல முடியும், பார்த்துட்டு இருக்கான். எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கணும், அல்லது எனது குடும்பத்தில் நடந்த ஒரு அஞ்சு சீன் இருக்கணும், அல்லது எனது நண்பனுக்கு நடந்த ஒரு அஞ்சு சீன் இருக்கணும், அல்லது நான் படித்தது இருக்கணும், பார்த்தது இருக்கணும், கேட்டது இருக்கணும், அல்லது பழகியது இருக்கணும். குறைந்தபட்சம் 70 காட்சிகளில் ஒரு 40 காட்சிகளாவது இவனுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இல்லை என்றால் படம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா இப்படி திரும்பி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கு, மாப்ள இந்த படத்துக்கு நீ வரலன்னா நீ ரிசர்வ் பண்ண 100 மட்டும் தான் லாஸு, நீ வந்தீங்கன்னா உன் சுரீ லாஸு. வெகுஜன மக்களை ஈர்க்காத எந்த படத்தையும் இங்கே ஓட வைத்து விட முடியாது. நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தலையாட்ட மாட்டேங்கிறீங்களே? ஒரு 40 வருடத்துக்கு முன்னாள் எம்ஜிஆர் நம்பியார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் போகிறான், அவெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, பல வருஷம் ஆச்சு. போய் பார்த்தா எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு சண்டை, யார் ஜெயிக்க நினைப்பான்? எம்ஜிஆர் நினைக்கிறது நினைப்பாங்க. இப்போ நம்பியாருக்கு எம்ஜிஆர் சண்டை முத்தி போகிறவங்களும் அட்டிக்கலாம், டம் 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 சரக்குன்னு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் விழுந்துருது. விழுந்த உடனே எம்ஜிஆர் வந்து அந்த கத்தியை எடுக்கிறதுக்குள்ள நம்பியார் சாமி குத்திடுறாரு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அளவுக்கு வெள்ளாமல் வரலாம் வந்து காப்பாற்றி மறுபடியும் சண்டைக்கு வந்து ஜெயிக்கிறாரு. இப்போ பார்த்தாங்க ஆள் பார்த்தா, ஆஹா தப கத்தியை கையில் எடுக்கிறதுக்கு முன்னால் தானே பிரச்சனை, இப்போ கத்தியோட நம்ம போயிடுவோம் அடுத்த ஷோக்கு போகிறாரு. பார்த்தார், அதே மாதிரி சண்டை வருது, அதே மாதிரி சண்டை வருது, அதே நம்பியார் சாமி சண்டை முத்துது, வாழை கீழே விழுகுது. வாழை எம்ஜிஆர் எடுக்கிறதுக்கு குத்தி போட்டு வர இந்த சார் அப்படி போட்டால் தேட்டு கிழிஞ்சு போச்சு எல்லாம் வீட்டுக்கு. இப்படி ஒரு பாமரனை, ஒரு நாகரிகம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு என்ன சொல்வது, ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளாக இருந்த ஒரு மனிதர்களை ஏக தினத்தில் சில குறுகிய வருடங்களுக்குள்ளே ஓரளவு நிச்சயமாக ஒரு மாற்றமுள்ள மனிதனாக கொண்டு வந்தது என்பது சினிமா தான் நிச்சயமாக. என்னடா அது குறிச்சிட்டு வந்து ரொம்ப கோபப்படுத்தி பேசிடுச்சு, ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன சொன்னோம், அப்புறம் அறிவு என்பது புட்டுக்கிட்டு உடனடியாக பொத்துக்கிட்டு வெளியே வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. தம்பிராமையா அப்படின்றவன் சமீபத்தில் தான் வெளியில் தெரிஞ்சிருக்கிறான் இல்லைங்களா? ஆனால் சமீபத்தில் தான் தெரியக்கூடிய ஒரு 45 வயதை தாண்டிய நிலையில் நான் வெளியில் வருவேன். எனக்கு அறிவு என்ன முந்தா நாளாக வந்துச்சு கிடையாது, இப்போ தான் எனக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை வருட காலமும் நான் என்னைக்காவது வெடித்து வெளியில் வந்துடுவேன்னு சினிமா துறையை சொல்லி சொல்லி என் பொண்டாட்டி நான் ஏமாத்திருக்கேன். ஏ கவலைப்படாத நான் தாசில்தாராக வந்துடுவேன், கவலைப்படாத நான் பேராசிரியர் அப்போ சொல்ல முடியுமா? எப்படி சர்டிஃபிகேட் இங்கேயா? இங்கே இல்லை இல்லை என்ன ப்ரைவேட் காலேஜில் ஏச்சா நம்ப முடியாதே. சினிமா, இந்த ஒரு மனிதன் இந்த இடத்துல பேசிட்டு இருப்பதற்கு எனக்கு அந்த ஊட்டச்சத்து, எனது நம்பிக்கை, என் மனைவி கொஞ்சம் மனந்திறந்து அப்படி கீழே ரைட்டாக தலை தொங்க போடுற பொழுது என்னை விசுவாசிப்பார்கள்ல. எனது பங்காளியை ஒரு நாள் அழைச்சி போகிறேன், இவரை கூப்பிட்டு போகிறாரு, அம்மா இவர் வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்துடுவார், சைடு சப்போர்ட். ஏமாத்தலை, நம்பிக்கை ஊட்டுறேன். சினிமா என்பது நிறைய பெரியவருடைய என்னது இறைவனுடைய நேரடி ஆசீர்வாதம் இருந்திருந்தால் மட்டும்தான். 100,000 பேர் ஆசைப்படுறான், எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகிடலாம், ஐபிஎஸ் படித்தா காவல்துறை அதிகாரி ஆயிடலாம், எம்ஏஎம்பிஎல் படித்தா அம்மா ஆயிடலாம், பிஹெச்டி படித்தா ஐயா ஆயிடலாம், பேராசிரியர் ஆயிடலாம். ஆனால் என்ன படித்தா சினிமாவில் ஜெயிக்கலாம் தெரியாது. ரிஸ்க் எடுக்க அவனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம்னு ஒவ்வொரு சினிமாவில் இருக்கக்கூடியவனு ரிஸ்க்கு, அது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது தனது வாழ்க்கையை தேடிக்கொண்ட எங்களை போன்ற மற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஆக ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வை சினிமா இது இருக்கிறது. 100,000 பேர் ஆசைப்பட்டிருக்கான், 1,000 பேர் தான் மெட்ராஸில் வண்டி இறங்கியிருக்கான், 100 பேர் தான் ஸ்டுடியோக்கு நுழைஞ்சிருக்கான், 10 பேருக்கு தான் வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒருத்தன் தான் ஜெயிச்சிருக்கான். அப்புறம் இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு?
நீங்க பாட்டுக்கு மணி அடிச்சு விட்டீங்கண்ணா? இல்ல இல்ல, அடிக்க போற டைம் தான். அந்த வகையில ஒரு விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னால அமாவாசை இருட்டில் ஆலவமரத்துக்கு கீழே அட்டணக்கால் போட்டுக்கிட்டு அருணாக்குடி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்ன கருத்து அப்படின்னா, கட்டி கொண்ட கணவன் மனைவி புருஷன் மண்ணாடி ரெண்டு பேரும் வாரத்தில் 2 நாள் உதடோடு உதடு சேர்த்து முத்தமிட்டு கொண்டால் அவர்களுக்குள் வீண் விவாதங்கள் தடுக்கப்படுது, நான் பெரியவனா நீ பெரியவளா என்ற ஈகோ தவிர்க்கப்படுது, அவர்களுடைய வாழ்க்கை இறக்கும் வரை இணைந்தே செல்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்து. உதடோடு உதடு ஒருத்தொண்டு மேலிருந்த வாரியாக பார்த்தா அசிங்கமாக தான் தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை யார் கற்றுக் கொடுக்க வேண்டியா இருக்குது? எங்கள் கமலஹாசன் சார் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போதானே கரெக்டாக தெரியுது, முத்தம் என்றால் நெத்தியில் கொடுப்பது கன்னத்தில் கொடுப்பது என்பதை மட்டுமே நினச்சி எத்தனை எங்கள் தாத்தா ஏற்று போயிருக்கேன். நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? பேண்ட் சட்டையில் எனக்கு ஒழுங்காக போட தெரியாது சாமி. தமிழை உச்சரிக்க கற்றுக் கொடுத்தது யார்? தமிழை வளர்த்தது யார்? சினிமா. நாகரிகத்தை வளர்த்தது யார்? தாழ்வு மனப்பான்மை போக்கியது யார்? தன்னம்பிக்கையை வளர்த்தது யார்? தன்னம்பிக்கைக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்லிட்டு நிறைவேற்றலாம் நினைக்கிறேன். மணியை கையில் சரி சார். ஒரு படம் பங்காளி, நான் வந்து ஒரு மிருகத்திற்கு சேவை பண்ணக்கூடிய ஒருத்தன், போகிற இடத்துல எல்லாம் தத்துவம் பேசிட்டே தெரிவேன். என் பக்கத்தில் ஒருத்தன் அசிஸ்டன்ட் இருப்பான், நான் வந்து வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு விக்கு வச்சுருப்பேன் தலையில். அந்த உதவியாளன் கிட்ட வருவான், அண்ணே தத்துவத்தெல்லாம் தார் மாற அட்டி நொறுக்குறீல, ஒரே ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்ன தவறு? தலைக்கு கொஞ்சம் டை அடிக்கலாம்ல அண்ணன். தலைக்கு டை வேணும்டா அடிக்காம இருக்க. ஏன் மங்காத்த பாத்தியா? ஐயாவோட மகன் டயர் பண்ணலாம். மங்காத்தா அப்படினால மணி அடிக்க மாட்டேங்க அதுக்கு சொல்லு. மங்காத்தா பாத்தியா? ஆ பார்த்தேன். அதுல அஜித் எப்படி எப்படி பெப்பர் சால்ட்டா? பெப்பர் சால்ட். அப்ப நீங்க அஜித்துக்கு ஈக்குவலானே? சீச்சி, எனக்கு ஈக்குவல் அஜித். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லானே. அடுத்தவங்கெல்லாம் வெக்கப்படுற அளவுக்கு உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்களே, அது அசிங்கம் இல்லையா? என்னையெல்லாம் புகழ்றதுக்கு பக்கத்தில் இருந்து பசு பிடிச்சாடா வருவான். என்னைய நானே தான் புகழ்ந்துவேன். எனக்கு நான் பெரியவன் என்ற ஒரு தன்னம்பிக்கை விதைக்கக்கூடியது. அப்போ சரி, இந்த பேசம் முடிக்க போறேன். அப்புறம் இல்லை இல்லை, ஓகே ஓகே, நான் தொடரல. ஓகே, அடுத்து 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போனால் நீங்கள் அடிச்சிருங்க. ஓகே ஓகே. என்ன அங்கேருந்து சிக்னல் கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், அதாவது யாராவது நாங்கள் அடித்தா வக்கீல்கிட்ட போகலாம், வக்கீல் அடித்தா நாங்கள் ஏற்ற போகிறது ஸ்ட்ரைட்டாக நீதிபதிக்கிட்ட போகிறதா? அப்புறம் அவன் சொல்லுவான், டேய் தினசரி நீ வா காலையில், அண்ணனை நீ ஒரு 3 மணி நேரம் புகழ்ந்துட்டு போ, நான் உன்னை போனால் போது ஒரு 3 நிமிஷம் புகழ்கிறேன். அப்படின்னா 3 மணி நேரம் உங்களை புகழ்கிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன கிழிச்சிருக்கீங்க? ஒன்றும் கிழிக்கல இல்லை. இதை விட அண்ணனுக்கு என்னடா தகுதி வேணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நகைச்சுவை கோணத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் உங்களால் உருவாக்கப்பட்ட, உங்களால் நாங்கள் பார்க்கப்பட்டு தான் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். நிச்சயமாக ஐயா இன்னுமே நீங்கள் நிறையா பேசுவீங்க, நல்லா சூப்பராக பேசுவீங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சொதப்படுற மாதிரி பேசுங்க, கொஞ்சம் உளர்ற மாதிரி பேசுங்க, இன்றைக்கி மாதிரி விட்டு கொடுத்துருக்கோங்க. சினிமாக்காரனுக்கு விட்டு கொடுத்துருந்தாலும் தப்பு கிடையாது, சிந்தனையாளர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. இப்போ எங்களுக்காக நீங்கள் தோற்று போன மாதிரி நடிங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்கள் என்னதான் எங்களுக்கு ஒரு தற்பரம் என்னென்னா, அந்த ஏரியாவில் யாராவது இங்கே உட்காந்துருந்தா எங்களுக்கு சங்கடப்படணும். உட்காந்துருக்கு இந்த ஏரியா அதான் முதல்ல நான் சொல்லிட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், தயவு செஞ்சு பெரிய பழிச்சொலுக்கு ஆளாகிறாருங்க. ஆனால் ஒரே ஒரு இதாக ஒரு செய்தி, எனது மனைவி குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் அநாகரிகமாக இருந்தாலும் இமயமலையின் மீது உச்சியில் நின்று கொண்டு என் மனைவிதான் இந்த உலகத்தில் அழகான பெண் என்று உறக்க சொல்லலாம். ஆனால் ஒரு சந்துக்குள்ளே கூட நின்று தனியாக 4 பேர் முன்னாலே கூட அடுத்த மண்டாட்டி அழகுன்னு சொல்ல முடியாது. உங்கள் உங்கள் ஏரியா அழகுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நடுவருங்கிற ஒரு சீட்டில் உட்காந்துட்டு என்ன என் பாடு இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா முதல்ல நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரஜினி சார் ஃபோன் பண்ணார், சமயம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி. நிஜமாகவே ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இதில் வந்து அதிரி புதிரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்து நான் சொல்லவே தேவையில்லை, மைக் அவரோடு பிறந்தது, சொற்கள் அவரோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு வரம் பெற்றது புலவர் ராமலிங்கம் அவர்கள். கலைத்தாயின் தவப்புதல்வர் மாண்பமை நடுவர் அவர்களே, வரன் தேடுபவர்களுக்கெல்லாம் வரமாய் வந்த கல்யாண மாலை மோகன் அவர்களே, திறன்களின் இருப்பிடம் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, உலகெங்கிலும் உள்ள சன் தொலைக்காட்சி நேயர்களே, கலைத்துறை நண்பர்களே, இலக்கியத்துறை தோழிகளே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி ராமையா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். என்னை குளறுபடியாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஐயா. நான் வரும்போதா கமலஹாசன் காட்சியை நிரூபிக்க வேண்டும். கமலஹாசனுடைய காட்சியை விவரிக்கிறாரு, அதையும் சொல்லிட்டு நான் குளறுபடியாக பேசணும்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறார். இளவரசு நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஒரு ஆக்ரோஷமான பேச்சு. உண்மையிலேயே அவர் கலைத்துறைக்கு போனதுனால்தான் பட்டிமன்றத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று கூட நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக பேசினார் தம்பி. வளரும் கலைஞர் ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, முதல்ல தொடங்கின தம்பி அழகாக சொன்னாங்க, ராவணன் இருந்தாரே, துச்சாதனன் இருந்தாரே, இதெல்லாம் யாரை பார்த்து சினிமாவை கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டார். நான் ஒன்றை அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். துச்சாதனனுக்கு அந்த செயல்பாட்டுக்கு கூட பாஞ்சாலி இடத்தில் துகில் இருந்தது. அப்பொழுது வருகிற திரைப்படங்களில் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. வருத்தமா இருக்கு. அதாவது காரணம் இல்லாமல் இல்லை. தயாரிப்பாளர்கள் கல்லாக்கட்டியை நிரப்புவதற்கு நடிகைகள் புல்லாய் கட்டுவது இல்லை. ஐயா, இளவரசர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், நான் அவருடைய நடிப்பிலே கரைந்து போனவன். என யதார்த்தமாக தமிழை பேசி இதயத்தை தொடக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் அவர். ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு வார்த்தையை பேசினார். வாங்குகிற பணத்துக்கும் பாப்புலாரிட்டிக்கும் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஒரு வாக்குமூலத்தை இங்கே வைத்தார். சகோதரருக்கு பணிவோடு சொல்கிறேன், பணமே வாங்காமல் உலகம் முழுவதும் பாப்புலாரிட்டியான காந்தி பிறந்த மண்ணையா இந்த மண். இதை நாம் எங்கேயோ திசை மாறி அடிச்சுக்கிட்டு போறோமே, அந்த வருத்தத்தில் தான் இந்த தலைப்பே. சொல்லப்போனால் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்ட மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் திரைப்படத்துறைக்கு உண்டு. எல்லாமே வணிகமயமா போச்சு. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு துணி போட்டு விளையாடச் சொன்ன பண்பாடும் கலாச்சாரமும் நாகரீகமும் மனித வாழ்க்கையும் தொலைந்து கொண்டிருக்கிறதே. அதை மீண்டும் நீங்க சொன்ன கேட்பாங்கய்யா நாட்டு மக்கள். உயர்ந்த நாற்காலியை தமிழக மக்கள் உங்கள் துறையை சார்ந்தவர்களுக்கு அளித்தவர்கள். அப்போ திரைப்படத்தின் பாதிப்பு சமுதாயத்திலா, சமுதாயத்தின் பாதிப்பு திரைப்படத்திலா? சார், வருமான வரி கட்டுறதுலேருந்து எய்ட்ஸ் விழிப்புணர்விலிருந்து குடும்ப கட்டுப்பாடிலிருந்து டெங்கு காய்ச்சலிருந்து நீங்க சொன்னாதாயா மக்களே கேட்கறான். அண்ணே, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாடாத ஆளே இந்த மண்ணில் இல்லைன்னு உங்கள் பாட்டு வந்தப்புற ஒரு நேரத்தில் ஒரு நொடியில் உலகம் முழுவதும் போய் சேர்க்கிற பெருமை இந்த கலைத்துறைக்கு உண்டு. அதை நல்லதா சொல்லுங்க ஐயா. தம்பி கேட்டாரு, சமுதாயத்தில் நடக்கிறதான் நீங்கள் அங்காடி படத்தை எடுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம், கடவுள் கூட கருவறைக்குள் தான் இருக்கிறான். முந்தி தவங்க கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய் எந்த ஊர்லயா பம்பரம் விட்டான்? தொப்புள் கொடி உறவையும் தாலிக்கொடி உறவையும் காப்பாற்றுங்களையா, களங்கப்படுத்தாதீர்கள், களங்கப்படுத்தாதீர்கள். கொடுவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இருட்டறையில் உள்ளவடா உலகம் என்றானே பாவேந்தன், அது உண்மை. ஏ, நீங்கள் வெளிச்சத்தில் எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் இருட்டில் தான் இன்றைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் பாதிப்புனா என்ன தெரியுங்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பொன்மன செம்மல் தன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஒரு கிராமத்தின் வழியாக வருகிறார். 70 வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி இந்த வள்ளல் பெருமானை பார்க்க வேண்டும் என்று பரவசத்தோடு காத்திருக்கிறார்.
செய்தி அறிந்த புரட்சி தலைவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். பேரானந்தத்தின் எல்லைக்கு போன அந்த பாட்டி அவர் அள்ளித்தந்த பொருளை பெற்றுக்கொண்டு வாழ்த்து சொல்லி கார் வரையில் வழி அனுப்புவதற்கு வந்தவர், தம்பி அம்மா ஸ்தானத்திலிருந்து சொல்றையா, தப்ப நினைக்காத, அந்த நம்பியார்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கு. நம்பியார் நல்ல மனுஷன் சார், அவரை போல ஒரு ஐயப்ப பக்தர் உலகத்திலே கிடையாது. ஆனா திரைப்படம் நம்ப வைத்திருக்கிறதே, அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, தியேட்டர்லேருந்து வெளியில் வந்தோம்னா, எல்லார் மனசுலையும் தாயை பற்றிய ஒரு பக்தியை சுமந்துக்கிட்டு வருவோம் ஐயா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா, சகோதர பாசம்னா என்னன்றத பங்காளி சண்டையை கூட மறந்துட்டு உறவு காட்டணும்னு ஆசைப்பட்டு அதோட வருவோம் ஐயா. இன்றைக்கு பாசம் ஆபாசமாக்கப்பட்டிருக்கிறதே என்ற வருத்தத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். சிந்தனை பண்ணி பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கள் விட்டு பிள்ளைங்க தான் ஐயா, மக்களை எங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது தான்யா நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஒரு வல்லமை வாய்ந்த துறை அந்த துறை, அதில் நாங்கள் ஒன்றும் ஒருபோதும் நாங்கள் பழி சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த பாதிப்பு அப்படி இருக்கு. நான் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன், ஏற்கனவே அந்த பையன் ஒரு மாதிரி. எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரைகிறான்னா அவன் எழுதிக்கிறான் பதில், எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பா, நீ யாரை பற்றி கேட்கிறாய். சரி, நம்ம கேட்ட கேள்வி தப்புடான்னு சொல்லி நானே திருப்பி கேட்டேன், மாத்தி, பாரதியார் எங்கு பிறந்தார் குறிப்பு வரைகன்னு. பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார், 9வது வயதிலே கவிதை பாட தொடங்கினார், பாஞ்சாலி சப்தம் பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தார். இவரை விட்டு பிரியாது வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே சாரும்னு எழுதினார். நான் இதை படிச்சுட்டு திருத்தி கொண்டு போய் அவனை கேட்கறேன், ஏண்டா இப்படி எழுதியிருக்கிறேன்னு. ஓன்னு அழுதான், எழுதுகடா அழுவுற, நான் ஒன்றும் திட்டலை, தப்பாக எழுதிட்டு இருந்தானே சொன்னேன், நீ படிச்சு பார்த்து திருத்துவன் நான் நினைக்கவே இல்லை. படிப்பதை விட கேட்பதை விட பார்ப்பது உடனுக்குடன் பதியும். அதனால தான் சொல்றேன், நீங்க நல்லது வாங்க மாட்டேன்றாங்களே, நல்ல அதை வாங்க மாட்டேன்றாங்களே ஒருபோதும் சொல்லாதீங்க, திரும்ப திரும்ப அதை கொடுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இப்போ டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை. காரணத்தை சொல்றேன், இப்ப நம்ம எப்படி திசை மாற்றம் செய்யறோங்கிற, நான் வேற ஒண்ணும் இல்லை. உலகத்தின் தலை சிறந்த கலைத்துறை ஒரு காலகட்டத்தில் தேசபக்தியை வளர்த்தது, அன்னை தமிழுக்கு செம்மை சேர்த்தது இந்த துறை, மறுக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு துறையாக இருந்தது இது, ஒரு கதாநாயகிக்கும் ஒரு கதாநாயகி ஒரு இமேஜ் சார். இன்னொன்று சொல்றேன், 30 கிலோ எடை கூட இல்லை சார், 30 கிலோ எடை கூட இல்லை அந்த ஆள், 30 பேரை சுத்தி இருந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறான். ஒரு பொண்ணை காப்பாத்துறான், இத 300 பேர் சுத்தி வேடிக்கை பார்க்கிறான். அந்த காட்சி பதிவாகி இன்றைக்கும் வீதியில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் காப்பாற்றுவதற்கு ஒரு கதாநாயகன் வருவான் என்றுதான் எதிர்பார்க்கிற ஏமாளி கூட்டமாக இந்த சமூகம் மாறி கிடக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் பாரதி அன்னைக்கு கொதிச்சு பாடினான். வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராவரம் போக்கிய பொன்னைய வளர்ந்த புறத்தினில் சேர்க்காமல் எட்டை புலம்பல நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறக்கு துணையாமோ, பாஞ்சால சபதத்தில் குரல் கொடுக்கிறான பாரதி. அதை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன், குப்பேன் சுப்பேன் இப்படி எல்லாம் வச்சிருந்த பேரெல்லாம் மாத்தி சந்திரசேகரன் குணசேகரன் ஞானசேகரன் கல்யாணின்னு வச்சாங்களே, எப்போ பராசக்தி என்ற படத்தை பார்த்த பிறகு. ஏன் சார் நம்ம அதை படிக்கல, ஏன் இந்த பாரம்பரிய பெருமையை நாம் உணரல? வாங்குற பணத்துக்கும் பாப்புலாரிட்டிக்கும்னா எதை வேணாலும் செஞ்சிடலாமா? சமுதாயத்தின் தாக்கம் திரைப்படத்திலா, திரைப்படத்தின் தாக்கம் சமுதாயத்திலா என்று பார்க்கிற போது, மாண்பு நீதிபதி அவர்களே, திரைப்படத்தின் தாக்கம் சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறது. ஏன்? உடை மாற்றம், ட்ரெஸ் பண்ணிக்கிறான் சார். என் பையனை எழுதியிருந்தான், அந்த பிரபஞ்சம் அழியுமான்னு கேட்டிருந்தேன், விரைவில் அழிந்து விடும் எழுதினான்.
காரணம் எழுதியிருந்தான். ஒரு பெண் தலை விரித்ததால் மகாபாரத யுத்தத்தில் லட்சம் பேர் மறைந்தார்கள் என்றால் இன்றைக்கு அத்தனை பெண்களும் தலை விரித்து கொண்டு போவதனால் பிரபஞ்சம் அழிஞ்சுடன் எழுதினான். ஒரு வலிமை வாய்ந்த துறை உங்க துறை, சாதாரண துறை அல்ல திரைப்பட துறை. இன்னொன்னு, பேசுவதை விட எழுதுவதை விட பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஏற்றாற்போல் நடிப்பது மிகப்பெரிய கலையா, மிகப்பெரிய கலை. அந்த கலையை கடவுள் உங்க கையிலே கொடுத்திருக்கிறான். அதை சிறப்பாக செயல்படுத்தி மீண்டும் கணவன் மனைவி கோர்ட்டுக்கு போகாமல் கோவிலுக்கு போவதற்கான வழியை செய்யுங்கள். பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய பாசத்தை வளர்க்கிற கதையை காட்டுங்கள். நல்ல தமிழ் பாடல்களை கொண்டு வாருங்கள். உங்களால் முடியும். மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய வல்லமை. நாம் பார்த்து மகிழும் திரைப்படம் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தின் பழுது பார்ப்பதற்கும் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சமூகத்தை சீர்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மூணு வகையில் இந்தியாவில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் சொல்லணும். ஒன்று அரசியல், இன்னொன்று விளையாட்டுத்துறை, மூன்றாவதாக கேட்டிங்கன்னா கலை உலகம். மூணு பற்றி தான் இந்தியாவில் உச்சத்தில் பேசக்கூடிய விஷயம். கலையில் நம்ம உயர்ந்திருக்கோம்னு சொல்கிறாங்க, அயல்நாட்டு படங்களுக்கு ஈடாக படம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் கிரிக்கெட்டில் நம்ம எக்கச்சக்கமாக இருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அரசியல் துறையும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இதில் மூன்றுலேயும் வந்து உலக லெவலில் அவார்டு வாங்குறதுங்கிறது திரைப்படம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கலாம், நிஜமாக ஒத்துக்கலாம். அதுதான் இந்தியாவின் அடையாளங்களை பல விஷயங்களில் காட்டிட்டு இருக்கு. ஆஸ்கார் வரைக்கும் மற்ற வழிகளுக்கு அவார்டு கிடைக்கிறதில்ல. இப்போ நான் எந்த பக்கத்திலேருந்து பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க நம்ம பக்கத்தை விட்டுறாதீங்க, நம்ம பக்கத்தை விட்டுறாதீங்கன்னு. இவங்க சொன்னாங்க பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வது ஒரு காலகட்டங்களில் இருந்தது, திரைப்படங்களை பார்ப்பது ஒரு ஆறுதலுக்கு, வரலாம் ஃபேமிலியோடு போகலாம், ஜாலியாக இருக்கலாம், காதலிக்கு நேரமில்லை, எங்க வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி பல படங்கள், பல திரைப்படங்களை வந்து குடும்பத்தோடு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த காலத்தில் குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு முடிவதில்லை. ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாகவும் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் விசிடி எப்போ வரும், இல்லை கேபிள் டிவியில் எப்போ போடுவாங்க என்று ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள், அதாவது சென்ற வருடம் வெளியான படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் ரொம்ப குறைவு. 100 படத்தில் 20 படம் கூட ஜெயிக்கலை. எல்லாம் யதார்த்தமாக எடுக்கப்பட்ட படங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமத்தை பெரிய ஹீரோவை நம்பியோ ஹீரோயினை நம்பியோ பெரிய இசையமைப்பாளர்கள் நம்பியோ எடுக்கப்பட்ட படம் அல்ல. ஏன்னா வந்து இதிகாச படங்கள், புராண படங்கள், சரித்திர படங்களை விட்டுட்டு சமூக படங்கள், சொன்ன மாதிரி பராசக்தி போன்ற படங்கள் வந்ததற்கு பின்னால் தான் நமது வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் நான் சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நாங்கள் சினிமாவில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லபடியாக எனக்கு தோணுது. நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக. ஏன்னா வந்து இது நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசியே பழக்கப்பட்டவனுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிஜமாகவே இப்போ இவங்க குற்றம் சாட்டின அத்தனை படங்களுமே நிஜமாக நாங்கள் விலகி நின்று சொல்வதாக இருந்தால் சில படங்கள் எங்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி தரும். ஒரு நல்ல கேரக்டர் நடித்தோம், ஒரு நல்ல பாட்டு எழுதினோம், விளையாடு மங்காத்தான்னு ஒரு விளையாட்டாக ஒரு சாங்கு, மனதினை விளக்கிவை நினைக்கவினை துவைத்துவை கனவினை ஜெயிக்கவை கவனத்தை தொழிலில் வைத்து வாடான்னு சொல்லி எழுதக்கூடியதெல்லாம் அப்படி பாசி கிளவுட்ஸ் மாதிரி போயிடுச்சு. விளையாடு மங்காத்தா அதுதான் அவங்களுக்கு தெரியுது, அதுக்குள்ளே எழுதப்பட்ட இன்னும் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் போய் சேர்வதில்லை. அந்த மாதிரி குறைகள் எங்களுக்கு நிறைய உண்டு. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நல்ல மியூசிக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நமது பண்பாட்டு கலாச்சாரம் மிக்க இசைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொன்னீங்களே, நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ரெடி. நல்ல எழுத்தாளர்கள் எழுதி நல்ல சிச்சுவேஷன்ஸ் தர்றதுக்கு படங்கள் கதைகள் இல்லாமல் போன பஞ்சம் எனக்கே நான் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்தனமாக போச்சு. விளையாட்டுத்தனமாக போச்சுன்னா படத்தை பார்த்து தெரிந்துகிறோமா என்பது இல்லாவிட்டாலும் ஒருவன் படம் எடுக்கிறான், அதில் நடித்தவர்கள் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக நல்ல பணம்ங்கிறதெல்லாம் அப்புறம். நிஜமாகவே எங்களுக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இவ்வளவு பாப்புலரானா கங்கை மரனை கூப்பிட்டுருக்க மாட்டேங்க, இளவரசை கூப்பிட்டுருக்க மாட்டேங்க, தம்பிராமையை கூப்பிட்டுருக்க மாட்டேங்க. பாப்புலரான ஆட்கள் உங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணிருக்கோமோ கெட்ட காரியம் பண்ணிருக்கோமோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஒரு பாப்புலாரிட்டி ஒரு முகம் எங்களுக்கு பாப்புலராக தேவைப்படுகிறது. அது அந்த மூலமாக வந்துவிட்டது. எங்கள் காலத்தில் நாங்கள் படம் எடுக்கும்போது எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் படம் எடுத்ததே கிடையாது. கோழி கோவுது என்ற திரைப்படம் எடுத்த காலத்திலிருந்து
பூஜை போடுறதான் எங்கள் செலவு. அன்னைக்கே செக்கு வந்து நிற்கும், நடராஜன் சாருக்கு தெரியும். எதையோ நம்பி எதையோ எடுக்கிறோம். அந்த நேரத்தில் தோன்றக்கூடிய கதைகளை பற்றி இதில் அர்த்தம் பார்ப்பதோ, இது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுகிறதோ, சினிமாவை பார்த்து நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதோ ஒரு சில பேருக்கு அந்த தாக்கங்கள் வரும். கரகாட்டக்காரன்லாம் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அது சம்பாதிச்ச பணம் எவ்வளவு, மொத்தம் 30 லட்சம் ரூபாயில் எடுத்த படம் அது, அது வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகி போச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. கலை சேவை செய்யணுங்கிற ஆசை இல்லை, எதையாவது ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று செய்யணும் என்ற வேகத்தோடு தான் இளைஞர்கள்லாம் வர்றாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் வைத்திருக்கக்கூடிய கதை என்ன, தம்பி சொன்னார் அங்காடி தெருவை பற்றி சொன்னார் எனக்கு பிடிச்ச படம் தான், வழக்கு எண்ணெய் பற்றி சொன்னார் அதெல்லாம் பிடிச்ச படம் தான். ரியல் வாழ்க்கையை காட்டி மற்றவர்களும் தொடர்ந்து வரலாம் என்பதற்கு எங்களுக்கு அதற்கான சக்ஸஸ் வரணும், அது வெற்றி படமாகுது, இந்த மாதிரி படங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்டு வருபவர்கள் வந்தால்தான் எங்கள் வியாபாரம் அல்ல எங்கள் வாழ்க்கை நடப்பதற்கு அதுதான் காரணம். ஒரு 4 படம் வந்து அதில் இளையராஜா படம் ஒரு 2 படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு 4 படம் வருது. ஒரு ஹீரோ அவர் வந்து நடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு 1 படத்தில் 4 படம் ஃப்ளாப்பாக போனாலும் 2 படத்தில் அவங்க நல்லா நடிச்சினாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னும் 10 படம் அவங்களை தூக்கி விடுது. அப்போ தனது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு அதிகமான இடங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கணும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வேணும், ஒவ்வொரு படத்துலையும் இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும், குத்துப்பாட்டு டெஃபினட்டாக வேணும். அது என்ன மாதிரி வெஸ்டர்ன் டைப்பான படமாக இருக்கட்டும், கோட்டான கோடி அதில் குளிப்போம் விளையாடின் எழுதி தான் ஆகணும், வழி கிடையாது. ஏன்னா வந்து மொத்தமாக ஒரு விருந்து வைப்பதை போல ஒரு படத்துக்கு வந்தீங்கன்னா அதில் நகைச்சுவை வேணும், ஒரு அடிதடி வேணும், ஒரு சென்டிமெண்ட் சீன் வேணும், ஒரு பாசமான ஒரு சீன் வேணும், அந்த நடிகன் நடிச்சிருக்கானா உண்மையிலேயே அப்படிங்கிறத பார்ப்பதற்கு அவனுக்கு நடிப்பு திறனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சீன் வேணும். இவ்வளவையும் சேர்த்து தான் நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோமே தவிர மற்றபடி இதை வைத்து தான் இப்படி அப்படின்னு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எங்கள் திரைப்படங்கள் மூலமாக வந்திருக்கிறது, அவைகள் ஜெயிக்கப்பட்டும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு எல்லாமே, இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே, வெளிவந்த படங்கள் பஞ்ச் டயலாக்கு, 30 பேரை அடிக்கிறாங்க, ரவுடிகள் பின்னால் வர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கமர்ஷியல் மூவிஸ் எல்லாமே நாங்கள் சினிமாவில் இருந்த காலத்தில், அந்த நாள் ஞாபகம் நீங்கள் நினைச்சாலும் பரவல், அந்த நேரத்தில் இந்தி படங்களின் ஆதிக்கம் இருந்தபொழுது இந்தி படங்களை வாங்கி பாலாஜி சார் மாதிரி இருக்கிறவங்க ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்த காலத்தில் அது அன்னக்கிளி மற்ற படங்கள் வந்தபோது தமிழ் திரைப்படங்கள் இந்திக்கு போனன, இந்தியில் இருக்கக்கூடிய படங்களின் பாடல் வரிசை குறைந்தது, தமிழ் படங்களின் ஏற்றங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போது சுய சிந்தனைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஒத்துக்கணும், நிஜமாக ஒத்துக்கணும். நான் ஒரு படத்தை பார்த்தா இது டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா ஏதாவது வேலையை குறைக்கணும், ஸ்க்ரீன் பிளே அவனுக்கு மொத்தமாக ஸ்கிரிப்டில் கிடைக்கணும், புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி போகிற காரணத்தால் தான் சினிமாவில் இவ்வளவு தூரம் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சினிமாவில் இத்தனை காலம் ஊறிய காரணத்தால் எனக்கு இதெல்லாம் சொல்ல தோணுது. இன்றைக்கு இசையை மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த காலத்தால் தமிழுக்குன்ற ஒரு அடையாளம் இருந்தது. இந்தி பாட்டு கேட்டீங்கன்னா குரகாகஸ்தா எம்பனமேரா கேட்டால் இந்தி பாட்டு கரெக்டாக தெரியுது, அந்த கிளி ஒன்ன தேடுதே அது விடுங்க, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா தெரியுது, தமிழ் பாட்டு தெரியுது. இந்த காலத்தில் வரக்கூடிய இசையிலிருந்து நான் சினிமாவை குற்றம் சாட்டுறேன், நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளைஞர்கள் திருந்த வேண்டும். அங்காடி தெருவோ மைனாவோ என்ன படம், மாயாண்டி குடும்பத்தாரோ, சேரன் எடுக்கக்கூடிய படங்களோ, இப்படி தரமான படம், ஏன்னா சேரன்லாம் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய படம் ஓடலை சார், ஓடலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். வாங்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு இது வேணும் இது வேணும், இந்த பாட்டை ரீஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்த படங்களும் பாடல்களும் நிறைய உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அத்துவிட்ட காளைகள் இல்லை, இஷ்டப்படி ஓடுறதுக்கு எங்கள் கடிவாளங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில்னா சுமத்தியம்மா நல்லா யோசிச்சுங்க, நீங்களும் யோசிச்சுங்கோ. நாங்கள் என்னதான் சுயமாக சிந்தனை பண்ணி திரைப்படங்கள் எடுத்தாலும் அவைகளை இந்த காட்சி வெளியே வந்தால், இந்த வரிகள் பாடலில் வந்தால் மக்கள் மனதை பாதிக்கும். ஏன்னா இப்போ ரத்தம் வர்றதெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணுறாங்க, பிளட் வரக்கூடிய சீன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க, அது வன்முறையாக தெரிகிறது அப்படிங்கிறனால. ஆக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் கடிவாளங்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தை காப்பாற்றப்பட வேண்டிய
அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்களை வைத்துத்தான் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. இதனால் சமுதாயம் அழியும், கெட்டுப்போகும், மாறக்கூடிய சந்ததிகள் கெடும் என்று சொன்னால் அந்த காட்சியில் கை வச்சு வெட்டக்கூடிய கடமை அவர்கள் இருக்கு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவங்க கடிவாளத்தை இறுக்கி பிடித்த காரணத்தால் வருகின்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இன்றைக்கு இந்த விவாதத்தின் மூலமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் ஒரு சினிமாக்காரன் என்று இல்லாமல் நடுநிலையாக சொல்ல வேண்டுமென்றால், சுய சிந்தனைகள் அற்றுப்போகின்ற காரணத்தால், வேற்று மொழிகளின் ஆதிக்கம் அதிகமாக வருகின்ற காரணத்தால் சினிமாவின் வழி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சமூகத்தினால் சினிமாவா, சினிமாவால் சமூகமா என்று எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சினிமாவில் சொன்னாலும், சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமூகத்தில் சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணம் இல்லை, பணம் இருக்கும் மாணவர்க்கு படிப்பதிலே மனம் இல்லை. பணம் இருந்தும் படிப்பு வந்தும் பரீட்சையிலும் தேறிவிட்டா பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அங்கமதில் மங்கையர்க்கு அழகிருந்தா அறிவில்லை, ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவிருந்தா அழகில்லை. அழகும் அறிவும் அமைந்த பெண்கள் அதிசயமாய் பிறந்தாலும் குறுகு மனம் கொண்டவர்கள் குலைக்காமல் விடுவதில்லை. அது இருந்தா இது இல்லை. பொது பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, போதுமான பொருள் இருந்தா பொது பணியில் நினைவில்லை. பொருள் இருந்தும் பொது பணியில் நினைவு வந்தும் நடந்து விட்டா போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை. அது இருந்தா இது இல்லை. இந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சமூகத்தை நினைத்து படம் எடுத்தால் ஓட மாட்டேங்குது, மற்ற படங்களை எடுத்தால் சமூகம் பாதிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இவங்க பெருசு பண்ணி சினிமாவில் எடுத்து பிரைட்டாக காட்டினோடனே அது பெருசாக தெரியுது. தவிர நிஜமாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இது அழிவும் வளர்க்கிற விதங்களும் அங்கே தான் இருக்கிறது, சமுதாயத்தில் தான் இருக்கிறது. சினிமாவால் வந்து சமுதாயத்தை மாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னுடைய தீர்ப்பாக இருக்க முடியும். நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரங்களும் தான் எங்களுக்கு திரைப்பட கருவாக கிடைக்கிறது. ஆகையால் சமுதாயத்தினால் தான் சினிமா. சுய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் திரைப்படங்களின் மூலமாக மட்டுமல்ல, பாடல்களின் மூலமாக, படங்களின் மூலமாக, நடிப்பின் மூலமாக உலகத்திற்கு நல்லதை செய்யலாம். நிஜமாக பேசிய அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பேசினீர்கள். வாழ்க கலை, வாழ்க வையகம் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்க டாக்டருக்கும் கடவுளுக்கும் கோபம் வரா மாதிரி நடக்கவே கூடாதுங்க. கடவுளுக்கு கோபம் வரா மாதிரி ஆச்சுன்னா நம்ம உடம்பு சரியில்லாமடி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிருவார். சில டாக்டருக்கு கோபம் வந்தது கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவார். ஜவுளி கடை கொண்ட நுழைஞ்சு ஒரு பெண் போன உடனே புடவை எடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுறாதீங்க, அது வேற யாருக்கோ கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படிதான் எடுக்க போய் உடனே எடுத்துட்டேன். அஞ்சு நிமிஷத்துல வெரி குட் என்ன, இது உங்க தங்கச்சிக்குன்னா.